பாடும் வரிவேல் அணி சேவல் என பாடும்பணியே பணியாய் எருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தோழை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளர் வாசமலர் மண்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கம் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த அருள் ஞான வேள்வியாக காரைக்கால் அம்மையாருடைய வாழ்வும் வாக்கும் என்கின்ற தலைப்பில் அம்மையார் அருளிச்சேத நூல்களில அற்புத திருவந்தாதி என்கின்ற நூலை நாம் தொடர்ந்து சிந்திக்கும் முகமாக இன்றைய தினமும் சில பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அந்தாதியாக அமைந்த இந்த பகுதியிலே அம்மையார் 100 பாடல்களை அருளி செய்திருக்கின்றார்கள். அந்த பாடல்களிலே தமக்கும் சிவத்திற்கும் இருக்கக்கூடிய உறவையும் நெருக்கத்தையும் அன்பையும் பல்வேறு விதமாக வெளிப்படுத்துகின்ற நிலையிலே அவர்கள் அந்த பாடல்களை அருளி செய்திருக்கிறார்கள். வெண்பாவாக அருளி செய்த இந்த பகுதி திருமுறைகளிலே திருஞான சம்பந்தரோ திருநாவுக்கரசரோ சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ வெண்பாவில் செய்யலை. காரைக்கால் அம்மையார் வெண்பாவில் இந்த அற்புத திருவந்தாதி அமைத்து தந்திருக்கிறார்கள். அதிலே நாம் 24வது பாடல் வரை நாம் பார்த்தோம் என்று எண்ணுகிறேன். தொடர்ந்து 25வது பாடலில் இங்கிருந்து சொல்லுவதன் எம்பெருமான் எண்ணாதே எங்கும் பலி திரியும் எத்திரமும் பொங்கிரவில் ஈமவனத்தாடுவதும் எண்ணுக்கென்றாராய்வோம் நாம் அவனை காணலுற்ற ஞான்று. இங்கிருந்து சொல்லுவது என் எம்பெருமான் எண்ணாதே எங்கும் பலி திரியும் எத்திரமும் பொங்கிரவில் ஈமவனத்தாடுவதும் எண்ணுக்கு என்று ஆராய்வோம் நாம் அவனை காணலுற்ற ஞான்று. சிவபெருமானுடைய பல்வேறு அடையாளங்கள் பல்வேறு செயல்கள் இவையெல்லாம் இன்னும் புரியாத புதிராக விளங்குகின்றன. அவனுடைய திருமேனியிலே காணுகின்ற பல்வேறு பொருள்கள் அவனுடைய செயல்கள் இவை எல்லாமே வினோதமாகவும் வியப்பாகவும் அடியார்களுக்கெல்லாம் விளங்குகிறது. அடியார்களுக்கே வியப்பாக இருக்கிற பொழுது வெளியில் இருக்கிறவர்களுக்கு கேட்கவே வேண்டாம். வெளியே இருக்கிறவர்களெல்லாம் இவற்றை ஒருபுறம் கேலி பேசுவதும் குற்றம் கூறுவதும் குறை கூறுவதுமாக புறத்தார் இருக்கிறார்கள். என்ன அவங்க சிவபெருமான் பிச்சை எடுக்கிறானாம? அப்படி சிவபெருமானுடைய இந்த செயல்களிலேயே இரண்டு செயல்களைத்தான் ரொம்பவும் பேசுகிறாங்க. ஒன்று அவர் எடுக்கிற பிச்சையை பற்றி பேசுகிறார்கள். அவர் பேரே பிச்சை தேவர்னு பேர். திருவொற்றியூரில் இருக்கிற ஒரு பேர் பிச்சை தேவர். அவரு பேதம் இல்லாமல் எல்லா வீடுகளிலும் சென்று கேட்பார். கொடுக்கிறவன் கொடுக்காதவன் வித்தியாசம் இல்லை. சில கொஞ்சம் ஷ்ரூடாக இருக்க பிச்சைக்காரன் தெரியும் அவனுக்கு இந்த வீட்டுக்கு போனால் வேஸ்ட்டு கேட்கக்கூடாதுன்ட்டு அவன் நல்லா தெரிஞ்சு போவான். ஆனால் சிவபெருமான் அப்படி இல்லை, கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சும் கூட அவன்கிட்ட போய் நிற்பாரான்.
ஏதாவது போடுங்கப்பா. அப்படிப்பட்ட இந்த பலி ஏற்கிற ஒரு செயல், அது கொஞ்சம் நமக்கு வியப்பாகவும் இருக்கிறது, வேடிக்கையாகவும் இருக்கிறது. ஏன் அப்படி செய்கிறார்? யாராரும் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுகிறார்கள். இந்த பிச்சை எடுக்கிற கோலத்தையே பிச்சாடனர் அப்படின்னு சொல்லி வேற வணங்குகிறோம். அதுக்கு ஒரு மூர்த்தமே இருக்கிறது இல்லையா? ஆகம மூர்த்தம். எப்படி நடராஜரோ, எப்படி தட்சிணாமூர்த்தியோ, எப்படி தியாகராசரோ, எப்படி சோமாஸ்கந்தரோ, அதுபோல இதுவும் ஒரு வடிவம். இது பிச்சாடனர் அப்படின்னு. அந்த பிச்சாடனர் கோலத்தையும் அதே நேரத்தில் இன்னும் நீ ரொம்ப ஒப்புக்கொள்ளவே முடியாதபடி இருக்கு, கஷ்டமாக இருக்கு. என்னன்னா, சுடுகாட்டில் ஆடுறார். நம்மகிட்ட சொன்னால் ஏதாவது நல்ல டைஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், நல்ல இடத்த கூட ஏற்பாடு பண்ணி தரலாம். அது என்ன, அந்த சுடுகாட்டு மேலே அவருக்கு ஒரு நாட்டம்னு தெரியல. அந்த சுடுகாட்டில் ஆடுறார். சரி, ஆடுறதா ஆடுறார். ஏதாவது கொஞ்சம் பகல் நேரத்தில் ஆடுறாருன்னா இரவு நேரத்தில் தான் ஆடுறார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னு இரவு நேரத்தில் தான் ஆடுகிறார். அது எப்படிப்பட்ட ஈம வனத்து ஆடும். ஈமம்னா இந்த அந்த நிறைவு எரிக்கிற பொழுது பயன்படுத்துகிற விறகுக்கு பேர் ஈமம்னே பேர். ஈமச்சடங்குகள் அப்படின்னு போட்டுருவாங்க. அந்த விறகுக்கு பேர் ஈமம்னு பேர். அந்த விறகை கொண்டு எரிக்கின்ற வனத்தில் இவர் ஆடுகிறார். இந்த ரெண்டு விஷயம் நமக்கு ஒன்றும் சரியாக புரிய மாட்டேங்குது. அம்மையார்ட்டையும் கேட்டிருப்பாங்க போல இருக்கு, இது ஏன் இப்படி பண்ணுறாரு, என்ன சமாச்சாரம், நீங்கள் சொல்லுங்கம்மா. அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல விளக்கம் சொல்லுவாங்க அம்மானு பார்த்தா, யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விளக்கத்தை அம்மையார் சொல்லுகிறார். அருமையாக சொல்கிறாங்க. எண்ணாதே எங்கும் பலி திரியும் எத்திரமும் பொங்கிரவில் ஈமவனத்தாடுவதும் எண்ணுக்கு என்று ஆராய்வோம். எம்பெருமான் எண்ணாதே எங்கும் பலி திரியும் எத்திரமும் எம்பெருமான் எண்ணாதே கூட இருக்கிற மனைவிக்கு என்ன இழுக்கு வரும், மாமனாரெல்லாம் எவ்வளோ சௌரியமானவர், அவருக்கெல்லாம் என்ன கெட்ட பேர் வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்காம மாப்பிள்ளை பிச்சை எடுத்தான்னா மாமனாருக்கு தானே கேவலம் இல்லையா? அதுபோல எல்லாருக்கும், அதுவும் மனைவிக்கு இன்னும் கேவலம். அப்படி இருக்கிற பொழுது அவள் உடுத்துறா பட்டு புடவை, இவர் உடுத்துறார் புலித்தோல், அவன் பூசிக்கிறார் சந்தனம், இவர் பூசிக்கிறார் சாம்பல், அவன் போட்டுக்கிறார் நல்ல ஆபரணங்கள், இவர் போட்டுக்கிறார் எலும்பு மாலை, அவன் நல்லா அழகா தடையம் முடிஞ்சி குழலாக அணிந்திருக்க, இவர் அங்கங்க சடசடையா தொங்க விட்டுருக்கார் இல்லையா? இப்படி இருக்கிறது இவருக்கு என்ன, இது ஏன் இப்படி இருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்னாதே எங்கும் எங்கும் பலி திரியும், எங்கேயும் யார்த்து கேட்கணும் கேட்க கூடாதுன்னு கூட ஒரு விவசாயம் இருக்குல்ல, பார்க்கறவனையெல்லாம் பார்த்து எதா இருந்தா போடு, எதா இருந்தா போடுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? சிற்றுயிர்கள் கூட அவருக்கு இறக்கம் என்ன இருக்கு, எப்படியாவது கேட்டு அவன் ஆணவத்தை கொடுத்துட மாட்டானா, அவனுடைய அகம்பாவத்தை கொடுத்துட மாட்டானா, அஞ்ஞானத்தை கொடுத்துட மாட்டானா, அறியாமையை தந்து விட மாட்டானான்னு போய் கேட்குற. பார்க்க போனால் அவங்ககிட்ட தானே ஜாஸ்தி இருக்கும், யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்ககிட்ட தானே கேட்கணும். செல்வம் அதிகமாக இருக்கவங்ககிட்ட போய் செல்வத்தை கொடுன்னு பிச்சை கேட்கலாம். அறியாமையும் அஞ்ஞானமும் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்ககிட்ட தானே போய் அறியாமையை கூட அஞ்ஞானம் கொடுன்னு கேட்க முடியும். அதனால் அவங்ககிட்டயே போகிறார். அதனால எங்கும்னார், எங்கும் பலி திரியும் எத்திரமும். பலி எடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசுவாராம்,
இப்படி வேணாலும் சாமர்த்தியமா பேசி வாங்குவார். எத்திரமும் அடுத்து ஒண்ணு. ரெண்டாவது, பொங்கு இரவில் ஈம வனத்து ஆடுவதும் எண்ணுக்கு என்று எதற்காகனு ஆராய்வோம். நல்ல ஆராய்ச்சி செஞ்சா ஒன்னு சொல்றேன், கேக்குறீங்களா? அப்படின்னாங்க. அம்மா என்ன, இதெல்லாம் நாம் இங்கே உட்காந்துட்டு பேசினா வேலைக்கு ஆகாது. ஆ, அதனால் அவர் எப்போ வருவாரோ அவரை பார்த்தே கேட்டுருவோன்னாங்க அம்மா. இது எப்படி இருக்கு? எதுக்கு ஆடுறான்னு சொல்லுன்னு கேட்டால், ஏன் நம்ம இங்கே உட்காந்துட்டு நானே நீயும் பேசி என்ன பண்ணுறது? சம்மந்தப்பட்ட ஆள் வரட்டும், அவனையே கேட்டுருவோம். இங்கிருந்து சொல்லுவது என், இங்கே உட்காந்துட்டு இந்த கதையெல்லாம் பேசி என்ன ஆகப்போகுது? இங்கிருந்து சொல்லுவது என், இங்கிருந்து நீ நானும் பேசிட்டு இருந்து என்ன பண்றது? அப்ப என்னமா பண்ணலாம்? நாம் அவனை காணல் உற்ற ஞான்று அவனை நேரில் பார்க்கிற பொழுது இதெல்லாம் ஆராய்ஞ்சிக்குவோம். அவனும் பதில் சொல்லுவான். அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவன் வருவான் பார்க்கலான்னுட்டு. எல்லாருக்கும் இருக்கணும். அதனால சொல்லுகிறாரு, நாம் அவனை காணலுற்ற ஞான்று அவனை பார்க்கிற பொழுது இதெல்லாம் கேட்போம். முதல்ல அவனை பார்க்கறதுக்கு நீ முதல்ல முயற்சி பண்ணு, முதல்ல அன்பை செலுத்து, முதல்ல ஆராய்ச்சியில் நிறுத்தி தொலை. சும்மா எப்போ பார்த்தாலும் ஆராய்ச்சி, அது ஏன் இது? மிக்கு சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டுடன் எங்கள் சோதி இல்லையா? பஸ்ஸு, பெரிய பஸ்ஸு அது, அதில் ஏறி ஒரு நாள் உட்காந்துருந்தேன். உட்காந்தபோது பஸ்ஸு கிளம்பி வேகமாக போயிட்டே இருந்தது. கொஞ்சம் தாகமாக இருந்தது, தண்ணி இனி குடித்தா பரவாயில்ல போல இருந்தது. டிரைவர்கிட்ட போய், என்னங்க ஏதோ ஒரு வேறு மாதிரி இருக்கேன் நிற்குமானார் அப்படின்ட்டார். போயிட்டே இருக்கு. சரி, அது சின்ன ஊராக இருக்குது, நிறுத்தலை போல இருக்கு. ஏதாவது பெரிய ஊராக வந்தால் நிறுத்துவார்னு பார்த்தோம். ஒரு பெரிய ஊர் வந்தது, அங்கே நிறுத்துவாரான்னு பார்த்தேன். அங்கேயும் நிறுத்தலை, அவருவாடு போயிட்டே இருக்காரு. என்னங்க அது, சின்ன ஊர் நிறுத்தலை, பெரிய ஊர் நிறுத்தலை, என்ன தாங்க நினப்பில் இருக்கீங்க நீங்கள்? தண்ணி குடிக்கணுங்க, எங்கே தான் நிற்கும் பஸ்ஸுன்னார். டிரைவர் சொன்னார், யாருக்கு தெரியும்னார். என்னங்க எப்படி சொல்லுங்கார், அட உண்மையாகவேங்க, ஒரு மணி நேரமாக பிரேக்கு பிடிக்கலங்க, அது பாட்டு போயிட்டுருக்கு, நின்னாத்தான் உண்டுன்னாரு. வயித்த கலைக்கு போய், என்னங்க எப்படி சொல்கிறீங்க, பயமாக இருக்குங்க. ஏன் பயப்படுறீங்க? நான் பயந்தேனா? இப்போ பாருங்க, ரெண்டு கண்ணையும் மூடிக்கிட்டேன். பயம் வந்தால் கண்ணை மூடிக்கங்கண்ணா. இது வேறையா? என்றைக்காவது பஸ்ஸில் ஏறுறமே அந்த டிரைவரை பார்த்து, ஐயா உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் இருக்கிறதா? தாங்கள் இதுவரை எத்தனை பேரை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள்? தங்களுடைய சாகசங்கள்லாம் யாவை? இதெல்லாம் கேட்டுக்கிட்டா ஏறுறோம் பஸ்ஸில், ஏறி உட்காந்துறோம்ல டக்குன்னு சீட்டை பார்க்குறோமே தவிர டிரைவரை பார்க்குறோமா? அவர் லைசன்ஸ் வச்சுருக்கார். இதை விடுங்க, ஆட்டோவில் ஏறுறோமே, என்றைக்காவது டிரைவரை பார்த்து, ஆட்டோ டிரைவர், என்னப்பா நீங்கள் நல்ல குடிமகனாக இருக்கிறீர்களா இல்லை நல்ல குடிமகனாக இருக்கிறீர்களா அப்படின்னு எதாவது கேட்குறோமா? ஏறி உட்காந்து உயிரை ஒப்படைக்கிறோமா இல்லையா? அதுவும் ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா டிரைவர் அந்த முழு சீட்டில் அந்த ஒரு ஓரமாக தான் உட்காந்து ஓட்டுவார். முழு சீட்லேயே உட்கார மாட்டார், இந்த ஒரு ஓரமாக தான் உட்காந்து ஓட்டுவார். நான் ஒரு ஆட்டோ டிரைவரை கேட்டேன், ஏங்க இவ்வளோ நீளம் இருக்குது சீட்டு, நல்லா சௌகரியமாக நடுவில் உட்காந்து ஓட்ட வேண்டியது தானே, ஏன் ஒரு ஓரமாக உட்காருங்கன்னு. அது ஏதாவது சிக்கல் வந்தால் டக்குன்னு குதிச்சிடலாங்க ஐயா, அப்போ பின்னால் உட்காந்துருக்கவங்களாம் இழிச்சவாங்க. ஆட்டோ டிரைவரை நம்பி ஏறுறோம்ல, ஆட்டோ டிரைவரை நம்பி உயிரை கொடுக்குறோம் இல்லை, பஸ் டிரைவரை நம்பி உயிரை ஒப்படைக்கிறோம். ஆனால் சிவனை நம்பியான்னா அவர் யார் சார், எப்படி சார் இருப்பார், அவர் ஏன் சார் பிச்சை எடுக்கிறாரு, அவர் ஏன் சார் சாம்பல் பூசுறாருன்னு கேட்குறான். சிவனை நம்புன்னு சொன்னால் ஆயிரம் கேள்வி கேட்குறவன் எவனை வேணாலும் நம்புறேங்கிறான். சிவனுக்கு பயப்படுறானோ இல்லையோ, நீங்கள் யமன்னு சொன்னீங்கன்னா இன்னும் பயம் ஜாஸ்தியாகிடும். இன்னும் சொல்ல போனால் அவன் சிவனுக்கு பயப்படுறானோ இல்லையோ, கொஞ்சம் யமனுக்கு பயப்படுறான் இல்லையோ, நிச்சயம் சனிக்கு ரொம்ப பயப்படுவான் இல்லையா? சனின்னு சொல்ல மாட்டோம், சனீஸ்வரன், அது ஈஸ்வரன். எங்கேயா கோச்சிக்க போகிறாரோ இன்னமோ, நீ படிக்க சனி சனிங்கிறீங்க, சனீஸ்வரன் சனீஸ்வரன், அதுவும் பத்தாதான். சில பேர் சனீஸ்வர பகவான் அப்படின்ட்டு அந்த பகவான்லாம் சேர்த்து என்ன பயம் இருக்கு? என்ன சார் பிடிச்சா, ஏழ்ற சார், ஏழ்ற வருஷம் ஆட்டி பிடிச்சிருவார். இவர்கிட்ட வந்தால் சனி ஆகுது. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பி ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல
அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என்னுளமே புகுந்த அதனால் பண்ணார் இல்லையா திருஞான சம்பந்தர். நம்பணுமா? நம்புறோமா? ஆட்டோ டிரைவரை நம்புவோம், பஸ் டிரைவரை நம்புவோம். அவர் சொல்றாரு, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதம் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே. பாம்பு ரெண்டு என்னது? ராகு கேது. பாருங்க பதில் எப்படி வருது பாருங்க, அப்படியே சல்லுன்னு. நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த மாதிரிலாம் கேளுங்க சார், டக்கு டக்குன்னு சொல்லுவோம். சனி பாம்பு ரெண்டு மூடனே, அது ராகு கேதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிரியம் இல்லை. ஏன்னா ராகு கேதும் தனித்தனியாக பிரிக்க முடியாதது. ஒன்றுக்கு பாம்பு தலை, இன்னொன்றுக்கு பாம்பு உடம்பு இல்லையா. ஆசரு நல்ல நல்ல, நீ வாயா இவர்கிட்ட வந்து நில்லையா, நீ திருமுறையை பாடு, உனக்கு எல்லா கிரகமும் நல்ல கிரகம்தான். எது எந்த வீட்டில் இருந்தா என்ன, அது பாட்டுக்கு அது அது வீட்டில் இருக்கட்டும், நீ உன் வீட்டில் நல்லா சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னா. அப்படிங்களா சார்? இது சில கோயில்களில் இந்த பதியத்தை பாடிக்கிட்டே சுற்றுறான் எதை நவகிரகத்தை, அது இன்னும் விசேஷம். ஒன்று சுத்து இல்லை சொல்லு, அது என்ன, அதை திட்டிக்கிட்டே சுற்றுறது. நவகிரகத்தை திட்டி அவர் எழுதியிருக்கார். இப்போ நவகிரகத்தை வாழ்த்துற பாட்டு போல் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு, துதின்னு நினச்சிக்கிட்டு அதை திட்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டு வர்றான் ஒன்பது சுற்று. திருஞான சம்பந்தருடைய பதிகங்களை யார் ஒருவர் நம்பி அந்த பதிகங்களை ஓதுகிறார்களோ அவர்களுக்கு சிவம் பக்கத்துணையாக இருக்கும், பக்காத்துணையாக இருக்கும், சந்தேகமே வேண்டாம். எமது ஆணைன்றாரு, நனிபள்ளி உள்க ஆணை நமதே என்னாரு. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து ஓதி நாளும் அரணடிக்கு அன்பதாகும், வஞ்சனை பால் சோராக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுது அக்குவித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே. அப்பர் சுவாமி சொல்ற, யோ எனக்கு நடந்தது சொல்றையா, நம்புங்க ஐயா. வஞ்சனை பால் சோராக்கி வழக்கிலா அமணர் தந்த, வழக்கிலா அமணர் வழக்கத்தில் இல்லாத செயலை செஞ்சானா என்னன்னு, அவன் யாருக்குமே சாப்பாடு போட மாட்டான், அவன் இவருக்கு சாப்பாடு கொடுத்தானா, என்ன பால் சோறு கொடுத்தானா, அப்போ போடாதவன் போட்டானா, அதில் ஏதோ டேஞ்சர் இருக்குன்னு அர்த்தம். சமணர்கள் மற்றவர்களுக்கு, சைவர்கள் தான் மற்றவர்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, அன்னம் பாதிப்பார்கள், இவன் எல்லாம் துறவு துறவுங்கிறான, எங்கே சாப்பாடு போடுவான். வழக்கிலா அமணர், வஞ்சனை பால் சோராக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார், நஞ்சையே அமுதாக ஆக்குகிறவர் சிவபெருமான் தன் அடியார்களுக்கு. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ என்ன செய்யணும் தெரியுமா, துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே. சிவபெருமானுக்கு ஒரு பேர் சொல்றாரு அப்பர் சுவாமி, தொடர்ச்சி. என்ன பேர்? தொடர்ச்சின்றது சிவபெருமானுடைய பேர், தொடர்ந்து விளங்குகிறவர், தொடர்ந்து நின்றதாயானையும் பாரு இன்னொரு இடத்துல. இதில் அவருக்கு பேர், சிவனுக்கு பேர் சொல்கிறார் தொடர்ச்சி, அப்படின்னா கண்டினியூட்டின்னு அர்த்தம். தொடர்ச்சின்னா எல்லாத்துக்கும் கண்டினியூட்டி வேணும்னா அவர் தான். தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து ஓதினாலும், நீ தினம் நினைக்கலன்னா கூட பரவாயில்ல, நீ ஒன்று செய்ய, தினம் நினைக்கிறது முழுக்க நினைக்கணும், பல தரம் நினைக்கணும்ல. துஞ்சிருள் அத்திரி படுக்க போகும்போது காலை
காலையில் எழுந்திருச்ச உடனே இன்பெட்வின் ஒரே ஒரு தடவை மாலை துஞ்சிருள் காலை மாலை இந்த மூணு வேளையாவது நினைங்கிறார். மூணு வேளையாவது நினை, படுக்க போகும்போது நினை, எழுந்திருக்கும் போது நினை, அந்தி சாயுது இல்லை சாயந்தரம் அப்பயாவது நினை. இந்த மூணு வேளையாவது அஞ்சு எழுத்தை ஓதுகங்கிறார். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செடுத்து ஓதி நாளும் அரணடிக்கு அன்பதாகும். நமச்சிவாயம் 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 நமசிவாயம் நமச்சிவாயம் 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 நமச்சிவாயம். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செடுத்து ஓதினாலும் அரணடி கண்பதாகும். வஞ்சனை பார்சோராக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு 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 அமுது ஆக்குவித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே. உணவு உண்ணுகிற பொழுது எப்பொழுதுமே திருநீலகண்டம்னு சொல்லி சாப்பிடும். என்ன உணவுல குற்றம் இருந்தாலும் அது தவிர்ந்து போயிடுமா, திருநீலகண்டம் சொல்லி சாப்பிடணும், நீலகண்டம். அதுக்காக மனைவி ஆசாசே சமைச்சு போடும்போது அதை சாப்பிடும்போது திருநீலகண்டம் அப்படின்னு சாப்பிட்டாங்க, வித்தியாசமா போயிடும். நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வெயில் அடுப்புல வந்து சமைக்கிறாங்க இல்லையா. மூணு மணி நேரம் சமைக்கிறத நாம மூணு நிமிஷத்துல சாப்பிட்டு என்னது உப்பை காணும் அத்தை காணும் இத்தை காணும் குறை சொல்றதுக்குன்னே பிறந்து வந்துருக்கிறோம். என்னங்க எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா இருக்குமா, அருமையா இருக்குது, உன்னை தவிர யார் இப்படி செய்ய முடியும், நல்லா இருக்கு. இதுல கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்ந்து இருந்ததுன்னு வச்சுக்கணி அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உப்பு இல்லைன்னு அர்த்தம். சொல்லலாம் இல்லையா அன்பா, சமைக்கிற பொழுது அந்த கஷ்டம் தெரிஞ்சதுன்னா நீங்க சாப்பிடுகிற பொழுது அதை உணர்ந்து பேசுவீர்கள். சும்மா யோசிக்கிறாங்க போனதுக்கு அப்புறம் அம்மாவை கேட்கணும். நான் வந்து கூடி மட்டும் உணவு உண்ணுகிற பொழுது குறை சொல்றத தவிர்ப்பேன், குறை சொல்றத தவிர்ப்பேன். ஒருத்த இப்படி மனைவி சாப்பாடு போடும் போதெல்லாம் குத்த சொல்லிக்கிட்டே இருப்பான், ஆமா இதுல காரம் ஜாஸ்தி, இதுல உப்பு ஜாஸ்தி, இதுல புளி ஜாஸ்தி, இது என்ன சாம்பாரா இது இப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். அவங்க அம்மா பார்த்தாங்க, சொன்னாங்க டே என்னடா அவ கஷ்டப்பட்டு சமைக்கிறான், எப்ப பார்த்தாலும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு என்ன அர்த்தம், நல்லா இருக்குன்னு சொல்லு, ஒரு ரெண்டு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொன்னேன் என்ன கட்டா போயிடும் சொல்லிட்டா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோடனே ஒரு முடிவுக்கு வந்தான், சரி பல்ல கடிச்சு நாளைக்கு சொல்லிடணும் நல்லா இருக்குன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிடு. அம்மா சொல்லிட்டாங்கல்ல மறுநாள் உட்காந்தான் சாப்பாடு போட்டுச்சு, வழக்கத்தை விட மோசமாக இருந்தது, வழக்கமாக மோசமாக இருக்கும் வழக்கத்தை விட மோசமாக இருக்கு. இருந்தாலும் தாய்க்கு கொடுத்த வாக்கு ஞாபகத்துக்கு வந்தது, என்ன சாம்பார் இவ்வளோ அருமையாக இருக்கு, ரொம்ப அருமையாக இருக்கு, கறி இவ்வளோ பிரமாதமாக இருக்குது, கூட்டு இது பிரமாதமாக இருக்குது, எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. வந்ததே இந்த அம்மாவுக்கு கோபம், இத்தனை நாள் நான் சமைச்சிருக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லலை, இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கி வச்சிருக்கிறேன், இதை ஐயா நீ நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னு சட்டியை தூக்கி தலையில் கவுத்துட்டாங்க. அதனால் பாராட்டும் போது கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், இது நீ பண்ணது தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்புறமா கமெண்ட் அடிங்க. தொடர்ச்சினாரு, நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு பொருள் இருக்குமானால் அது சிவன்தான், கண்டினியூட்டி விட்டு போக கூடாது அவனை, அதான் தொடர்ச்சின்னு கண்டினியூ. எப்போ என்ன நாம ஒரு தடவை நினைப்போம் அப்புறம் விட்டுருவோம், அப்புறம் திடீர்னு நினைப்போறோம், அப்புறம் திடீர்னு நினைப்பு போயிடும், அப்புறம் மறந்தே போயிடுவோம், திடீர்னு பார்த்தா சரவண எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருப்பார், ஆ ஓ கமலநாயர் கோயில் போகணும்ல என்னோ சொல்லிட்டு இருந்தாரு, ஆ திருமந்திரம் அப்படின்னு வரக்கூடாது, கண்டினியூட்டி இருக்கணும். நீங்கள் சரவணனுக்கு ஃபோன் பண்ணி என்ன சரவணன் ரெண்டு மூணு வாரமாக ஒன்றும் காணும், எப்போ திருமந்திரம் கேட்குறாங்களா சொல்கிறாரு, ரெண்ட சில பேர் கேட்குறாங்க சார் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களாம் தொடர்ச்சி, இந்த கண்டினியூட்டி, ஏதாவது ஒரு ஃபார்மில் சாமியை நினச்சிக்கிட்டே இருக்கிறது, திருமுறையாக நினைக்கிறது, அல்லது திருமுறை பாடல்களாக நினைக்கிறது, அல்லது திருக்கோயிலாக நினைக்கிறது, இல்லை அஞ்செழுத்தாக நினைக்கிறது, இன் சம் ஃபார்ம் ஆர் அதர், அவனுடைய கண்டினியூட்டி நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும்.
என்ன அழகா சொன்னார் அப்பர், தொடர்ச்சியை மறந்திராது என்னார். நீ எப்படி வேணா நினை, ஏதாவது ஒரு விதத்துல நினை, இல்ல தியானத்துல கூட நினைக்கலாம், இல்ல உருத்ராட்சத்துல நினைக்கலாம். உருத்ராட்சமும் பெருமானுடைய கருணை தானே. அது அம்மா சொல்றாங்க, நேர்ல பார்க்கும் போது கேட்டுக்கலாம், இப்ப ஒன்னும் அவசரப்படாது. என்ன ஞான குடச்சடைகள் பொன்வரை போல் மின்னுவன, போன்ற கரிமிடற்றான் பொன்மார்பின் ஞான்றெங்கும் மிக்கயலே தோன்ற விளங்கி மிளிருமே அக்கு அயலே வைத்த அரவு. அதாவது அம்மையாருடைய அந்த இந்த பாடல்களுடைய ஒரு அழகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடல்களை அவர் அம்மையார் பாடுகிற பொழுது பெருமான் திருக்கோலம் தாங்கி எதிரில் இருந்திருக்கான். அந்த அந்த கோலத்தை பார்த்து திருக்கோலம் காட்டி கொண்டு இருக்கிற பொழுது அந்த திருக்கோலத்தை பார்த்து பாடிய பாடல்கள் இது. அதை அனுபவித்து கொண்டே, அந்த அனுபவம் நிகழ்ந்து கொண்டே, அந்த திருக்கோலத்தை தாம் அனுபவிக்கின்ற அந்த நிலையிலேயே பாடிய பாடல்கள் இது. அதனாலதான் பார்த்தேன் சொன்னால், அவர் பல்வேறு விஷயம் அம்மையார் சொல்லுகிற விஷயங்கள்லாம் அதை நேரில் பார்த்து சொல்லு போல சொல்லுவாங்க. அதை பார்க்கிறாங்க. இப்ப சாமியினுடைய ஞான்ற குளர்ச்சடைகள், அதாவது தொங்குகிற ஞான்றனா கீழே தொங்குகிற, ஞான்றனா தொங்குதல் அர்த்தம். ஞான்ற நான்ற இதெல்லாம் வந்து தொங்குதல் அர்த்தம். ஞான்றத்திலிருந்து வந்ததுதான் ஞாலுதல், ஞாலுதல் அப்படின்னா தொங்குதல் அர்த்தம். ஞாலுதல்னா தொங்குதல், சஸ்பெண்டட்னு அர்த்தம். அதுலேருந்து தான் ஞாலம்னு வந்தது. இந்த பூமியை ஞாலம்னு தமிழன் பேர் வச்சா எப்போ, ஒன்றாம் நூற்றாண்டு இல்லையா, அதாவது இது அந்த இடத்துல சஸ்பெண்ட் ஆகி தொங்குதுன்னு. என்ன ஒரு ஞானம் பாருங்க, சொல்லு சொல்லுகிற பொழுது இதுக்கு ஞாலம்னு பேர் வச்சான். ஞாலம்னா தொங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், சஸ்பெண்டட், அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. பேரை வைக்கிறத அப்படி வைக்கிறான், குடற்சடைகள் தொங்கிட்டு இருக்காங்க. குடற் சடைகள் மார்பில் தொங்கி கொண்டிருக்கின்றன சடைகள். அது தொங்கி கொண்டிருக்கிற சடைகள் மின்னுகின்றன. கரை மிடற்றான் உடறு என்றால் கண்டம், கண்டம் வந்து கரையுடையதாக இருக்கிறது. அப்படி விளங்குகின்ற அந்த திருமார்பிலே மிக்க அற்புதமாக இருக்கிறது அக்கு மாலை, எலும்பு மாலை, எலும்பு மாலை போட்டிருக்கார். இதெல்லாம் விட பரவாயில்ல, எலும்பு மாலை போட்டிருக்காரு, சடைகள்லாம் தொங்கி கொண்டு இருக்கின்றன. எல்லாத்தையும் விட ரொம்ப கவனத்தை ஈர்ப்பது எதுன்னா, அதனிடையே உருந்து செல்லுகின்ற பாம்பு. அந்த பாம்பை பார்க்குறாங்க. அக்கு, அக்குன்னா எலும்பு மாலை, அயலே வைத்த அரவு, பக்கத்தில் வைத்த அரவு பாம்பு. இது விளங்கி தோன்றுகிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த திருமேனியை காணுகிற பொழுது திருமேனியில அரவம் ஒன்று ஆகத்து நீனயந்து புனேல், அதை பார்த்த உடனே சொல்லுகிறாங்க, சாமி நான் ஒரு வார்த்தை சொல்றேன் கொஞ்சம் கேளுங்களேன். இவ்வளவு அழகான திருமேனியில நீங்க அற்புதமாக இந்த சாம்பலை பூசி இந்த புளித்தொலையெல்லாம் போட்டு அது என்ன அவலட்சணம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா பார்த்தா என்ன பண்ணாலும் நீங்க அழகாத்தான் இருக்கீங்க இல்லையா. குழந்தைக்கு நாம எவ்வளவோ அழகா ட்ரெஸ் பண்ணி விட்டு பவுடர் அடிச்சு எல்லாம் பண்ணா கூட அது ஒத்துக்கவே ஒத்துக்காது. அது போய் தனியா பவுடர் எடுத்து மைய எடுத்து அது உட்கார்ந்து இப்படி அடிச்சு இப்படி பூச்சி அந்த மைய பார்த்து கண்ணாடி வேற பார்த்துக்கோ, பிரமாதமா இருக்கிறோம் நம்மன்ட்டு அப்படி அலங்கோலம் பண்ணிட்டு வந்துடும். குழந்தைங்களுக்கு தானே பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வரும், அது தானே பண்ணிக்கிட்டா கூட பரவாயில்ல, பண்ணது ரொம்ப அழகாக இருக்குன்னு வேற நினச்சிக்கும். இதுபோல் இந்த சிவபெருமானும் என்னவோ அம்பாள் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறேன் நல்லா தான் வைக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த ஆள் கேட்டால் தானே ஒன்றும் கேட்கறதில்ல. சரி எல்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் பார்த்தா பயங்கரமான சமாச்சாரமாக இருக்குது, ஆனால் இவ்வளவும் போட்டும் கூட இவர் அழகு கொஞ்சம் கூட குறைந்த பாடு காணோம், மிக்குத்தான் தோண்டுகிறது, அதிகமாகத்தான் தெரிகிறது. ஒன்றே ஒன்று கேட்குறேன், நீ வேறு எதை மாத்தினாலும் மாத்தாட்டியும் பரவாயில்ல, சாம்பலை பூசுற ரைட்டு, புளித்தோலை பொறுத்துக்கிற சரி, எலும்பு மாலையை அணிஞ்சிக்கிற சரி வச்சுக்கோ, இதெல்லாம் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்றே ஒன்று கேட்குறேன், எதுக்கு இந்த பாம்பு? இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு நல்ல ஆபரணத்தை போட்டுக்கையா கேட்குறாங்க.
அறவம் ஒன்று ஆகத்து நீ நயந்து பூனேல். ஒரு நாகத்தை எடுத்து நீ ரொம்ப விரும்பி மேலே அணிந்து கொள்ளாதே பூனேல், அணிந்து கொள்ளாதே. பரவி தொழுது இறந்தோம் பண்ணால் ரொம்ப நாளா எல்லாரும் நாங்களாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க சொல்றதை காதலையே வாங்க மாட்டேங்கிற இவங்க என்ன சொல்றது, நாம என்ன கேட்கறதுன்னு நினைப்பா உனக்கு. அதெல்லாம் உரிமை பற்றி வருவது இல்லையா, கொஞ்சம் உரிமை என்ன சொன்னா சாமி கோச்சிக்க மாட்டாங்கன்னு ஒரு ஸ்டேஜ். நாங்களும் இத்தனை நாள் பரவி தொழுது இறந்தோம், பரவணும் தொழுதோம் இறந்தோம் இல்லையா. இந்த சாம பேத தான தண்டம் இல்லையா, அது மாதிரி பரவணும், அப்புறம் தொழுதோம், அப்புறம் இறந்தோம். கெஞ்சி கூட கேட்டு பார்த்துட்டோம், இந்த பாம்பு மட்டும் வேண்டான்னு. ஒருவேளை நாங்களாம் கிட்டக்கு வந்துருவோங்கிறதுக்காகவே வச்சிருக்கிறியாத, எதுக்கு இந்த வேலை கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாம்பு மேலே வச்சுட்டு இருக்கியா. பரவி தொழுது இறந்தோம் பண்ணால் முரணழிய உண்ணாதார் மூவையிலும் ஓரம்பால் இதானே பொன் ஆரம் மற்றொன்று பூண். நல்ல பொன்னினாலே செய்த ஒரு நல்ல நகையை எடுத்து நீ பூட்டிக்கலாமே. எத்தனை ஆபரணம் போட்டிருக்கா உன் வீட்டுக்காரி, ஒன்று கேட்டு வாங்கி போட்டுக்க. ஒரு லாங் செயின் ஒன்று வாங்கி போட்டுக்க, இல்லை கையில் வேணுன்னாலும் ஒரு அது என்ன இது பேர் பிரேஸ்லெட், பிரேஸ்லெட் போட்டுக்க. இது மாதிரி எதாவது போட்டுக்க வேண்டியது என்ன, பிரேஸ்லெட்டுக்கு ஒரு பாம்பு அடுத்து சொல்லுவார் பாருங்க, இந்த பாம்பு எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காருன்னு. பாம்பை பற்றி தான் ரொம்ப. பூனாக ஒன்று புனைந்தது ஒன்று பொங்கதலின் மேல் நானாக மேல் மிளிர நன்கமைத்து கோள் நாகம் பொன் முடிமேல் சூடுவதும் எல்லாம் பொறியில் ஏற்கு என் முடிவதாக இவர். நீ பாம்பை எடுத்து வேண்டான்னு சொன்னா சொன்னதுக்காகவே கையில் ஒரு பிரேஸ்லெட்டாக போட்டுக்கிட்ட, அப்புறம் இடுப்பில் அந்த பெல்ட்டு கட்டுறதுக்கு என்ன பெல்ட்டு கிடைக்காதா உனக்கு, அதுக்கு அந்த புளித்தோலை நல்லா நிறுத்துறதுக்காக ஒரு பாம்பை எடுத்து ஒரு முடிச்சு போட்டு ஒரு இருக்கு இறுக்கி விட்டுருக்க. அங்கே ஒன்று பத்தாததுக்கு இந்த ரெண்டும் பத்தாதுன்னு தலையில் வேற ஒன்று விட்டுட்ட. பூனாக ஒன்று புனைந்தது ஒன்று பொங்கதலின் நாளா நானாக நான்னு சொன்ன இடுப்பில் பெல்ட்டு நான் பெல்ட் கச்சு நானாக மேல்மொழிகிற நன்கு அமைத்து கோள் நாகம், அதான் ரொம்ப முக்கியம். கோள் நாகம்னா கொல்லும் தன்மையுடைய நாகம், பல்லு விடுங்கின பாம்பு இல்லை இது, கோள் நாகம். இந்த கோள் நாகம் இது வந்து என்ன பண்ணிருக்கிற, பொன் முடிமேல் சூடுவதும் மேல ஒன்று கையில் ஒன்று என்ன இது, சரி எல்லாம் போட்டிருக்கிறது பொறியிலேயேக்கு என் முடிவதாக இவர். இதை போட்டுக்கிட்டு இருக்கிறியே இது என்ன, எனக்கு என்ன ஆகும்னு நினச்சிட்டு நீ போட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நான் கிட்டக்கு வரணுமா வேணாமா, எல்லாம் இப்படி சீருகிறத சீருகிற பாம்பையல் எல்லாம் தாரகாவனத்து முனிவர்கள் ஏவிய பாம்புகள். அதுக்கு முன்னால் என்ன போட்டிருந்தாருன்னு சரியாக தெரியல. இந்த தாரகாவனத்து முனிவர்கள் எல்லாம் வேள்விகள் செய்கின்றவர்கள். சிவபெருமான் மேலே ஏற்பட்ட கோபத்தினாலே அபிசார வேள்வி செய்து அந்த வேள்வியிலிருந்து வந்த யானை மான் இந்த நாகங்களை எல்லாம் ஏவி விட்டாங்க சிவபெருமான் மேலே, போய் கொல்லு அவரன்னு. யானையை வேகமாக ஏவி விட்டார்கள், அது புளிரி கொண்டு அங்கிருந்து வந்தது. வந்த உடனே சுவாமி என்ன பண்ணார், இந்த யானையை இந்த பக்கம் ரெண்டு கால் இந்த பக்கம் ரெண்டு கால் வச்சு நல்லா நடுவில் ஜிப்பு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளுகளில் இருக்கிறதெல்லாம் வாரி எடுத்து அந்த பக்கமாக போட்டு, ரொம்ப நாளாக கைலாயத்தில் குளிருது நல்ல கம்பளி வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நல்ல சமயமாக நீ அனுப்பிச்சப்பான்னு சொல்லிட்டு எடுத்து போத்திக்கிட்டார் போர்வையா. அது வழுவூரில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அது கேள்விப்பட்டிருக்கேன். அட்ட வீரட்டான தலங்களில் ஒரு மதுரையிலேயும் ரொம்ப அழகாக இருக்கும். மதுரையில் உள்ள சுவாமி சன்னதிக்கு உள்ள நுழையத்துக்கு முன்பாக அந்த துவஜஸ்தம்பம் இருக்கு இல்லையா குடிமரம், அதுக்கு பக்கத்தில் சிற்பங்களாக செதுக்கி வச்சுருப்பாங்க, ஒரு நாள் முழுக்க நின்று பார்க்கலாம், ஒரு நாள் முழுக்க நின்று பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த சிற்பங்கள். மீனாட்சி கல்யாணத்திலேருந்து ஆரம்பித்து லிங்கோத்பவர்லேருந்து ஏகபாதர்லேருந்து எல்லாம் ரொம்ப அற்புதமான சிற்பங்களை அங்கே செதுக்கியிருப்பார்கள். யானையின் தோலி உரித்தார், மானை ஏவின பொழுது கையில் பிடித்தார் இடக்கையில், பாம்புகளை எல்லாம் ஏவி விட்டாங்க.
உடனே எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டா டக்கு. நல்ல வேலை பண்ணப்பா, பெல்ட்டுக்கு ஒன்று வேணுமே, கைக்கு ஒன்று வேணுமே நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்லா அனுப்பிச்சிக்கணும், எல்லாத்தையும் செட்டாக பிடிச்சி அதாவது அங்கங்கே மீதி இருந்ததெல்லாம் தலையில் விட்டார். அப்படி வந்தது தான் என்ன என்று சொன்னால், சிவபெருமானை ஏசாதார் இல்லை, ஏச்சுக்களை எல்லாம் அவர் பூணாக பூணுவது வழக்கம். அவர் எவ்வளவு திட்டினாலும் அத்தனையும் அவர் பாராட்டாத்தான் எடுத்துக்குவார் சிவபெருமான். அது அடுத்த பாட்டில் கூட சொல்லுவாங்க, இவரை பொருள் உணர மாட்டாதெல்லாம் இவரை இகழ்வதே கண்டீர், இவர் தமது பூக்கோலமேனி பொடி பூசி என்பனிந்த பேய்கோலம் கண்டார் பிறர். சிவபெருமானுடைய இந்த திருக்கோலத்தை பார்த்து மற்றவர்களெல்லாம் பொருள் உணராதவர்களெல்லாம் ஏசினார்கள். இவரை இகழ்வதே கண்டீர், இவரை இகழ்வாக பேசுவதும் இவரை தாழ்வாக பேசுவதுமே இந்த உலகத்திலே செய்தார்கள். புறச்சமயத்தார் மட்டுமல்ல, மற்ற நிலையில இருக்கிறவர்களும் சிவபெருமானை தாழ்வாக பேசினார்கள். காரணம், அவர்களெல்லாம் பொருள் உணர மாட்டாதார், எது பொருள் என்று தெரியாதவர்கள். அதனாலதான் நம்ம மணிவாசகர் சொன்னார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர்னர். பொருளை உணர்தல் வேண்டும், எது பொருள்னா இதுதான் பொருள். ஏன் பிறப்பு வருகிறதுன்னு போய் வள்ளுவர்கிட்ட கேட்டாங்க, சாமி எதுக்கு பிறப்பு வருகிறதுன்னு, பிறப்பு வருவதற்கான காரணம் என்னன்னு கேட்டாங்க. சாமி சொன்னாங்க, திருவள்ளுவநாயனார், பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு அப்படின்னார். எதெல்லாம் பொருள் இல்லையோ அதையெல்லாம் பொருள் என்று மயங்குவதனாலே பிறப்பு வருகிறது. அப்ப எது பொருள் என்று தெரிந்து கொண்டு விட்டோமானால், செம்பொருள் மெய்ப்பொருள் மஞ்சை பொழிந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார், நஞ்சை கண்ட தடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும், அது நன்மை பொருள். இன்னொன்னு சொன்னார், ஊனத்திரளை நீக்கும் யாரு, சிவபெருமான், உண்மை பொருள் போலும், அதுல நன்மை பொருள்னர். ஞானத்திரளோடு இனவான் கரடி அணையும் சாரல், ஆணைத்திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாறு. அவரு ஊனத்திரளை நீக்குவார், ஆனா எப்படி நின்றாரா, ஞானத்திரளாய் நின்ற பெருமான். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். இப்ப உதாரணம் சொன்னது, ஒரு பாத்திரத்துல கறி இருக்கு, அடியில கறி பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட நல்ல விளவிளையன்னு ஒரு டவல் கொடுத்துருக்கேன். அந்த டவலை கொடுத்து இந்த பாத்திரத்துல கீழே கறியா பிடிச்சிருக்குது அழுக்கா பிடிச்சிருக்க, இதை கொஞ்சம் நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டவலை உங்கள்கிட்ட கொடுத்தேன். டவலில் இந்த பாத்திரத்தை நல்லா நீங்கள் தொடக்கிறீங்க, என்ன ஆகும் பாத்திரம், சத்தமாகவே சொல்லலாம், சுத்தமாகுங்கிறது எதுக்கு இப்படி சத்தம் இல்லாமல் சொல்றீங்க, என்ன ஆகும், எது டவலு, ஸோ நம்மளால முடிஞ்சதெல்லாம் அழுக்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ நல்லா கவனமாக கேளுங்க, டவல் என்பது தூய்மையோடு இருந்தது, இந்த தூய்மையோடு இருந்தது மற்றதனுடைய தூய்மையை நீக்குகிற பொழுது அது தூய்மையானது, ஆனால் தூய்மையான இது தூய்மை கேடு அடைந்து விட்டது. அப்படி சிவபெருமான் எல்லாருடைய தூய்மை கேட்டையும் நீக்கி எல்லாருடைய அழுக்கையும் நீக்குகிறானே, அவன் அழுக்காவானா என்று கேட்டால் இல்லையா, எத்தனை பேருடைய அழுக்கை நீக்கினாலும் தொடர்ந்து தூய்மையாகவே இருக்கிறவன் சிவபெருமானர் இல்லையா. ஊனத்திரளை நீக்கும் ஆனாலும் அது உண்மை பொருள். உயிர்களுடைய ஊனத்தை நீக்குகிறது, நீக்கின பிறகு நான் இன்னொரு உதாரணம் சொல்லுவேன், அடிக்கடி பசங்களுக்கு சொல்லுவேன் காலேஜில், இப்ப எல்லாருமே நல்லா படிக்கணும் அப்படிங்கிற இடத்துல வர மாட்டாங்க, ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் எல்லாம் வசதியாக இருப்பாங்க வீட்டில், நம்ம பையனும் சும்மா வீட்டில் இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்குமே, மற்றவங்க இழுக்கா சொல்லுவாங்களே, இவனும் காலேஜ் போகிறான்னு ஏதாவது சொல்லணுமே தள்ளி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி வர பசங்க சில பேர் உண்டு கல்லூரி, அப்பாவும் அம்மாவும் நல்ல வசதியாக இருப்பாங்க, வசதினா ரொம்ப வசதியாகவே இருப்பாங்க,
இவன் படிச்சுதான் ஆகணும்னு ஒண்ணும் இல்லை, இருந்தாலும் வீட்டில் உட்காந்தானா அப்பாவையும் அம்மாவையும் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான். அதனால நீ காலேஜ் போய் வாத்தியாருடைய தொந்தரவு பண்ணிட்டு. அது மாதிரி அனுப்பிச்சு வச்சு அப்போ சொல்லுவேன், டே இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பேர் இருப்பான், அவன் ஒன்றும் பண்ண முடியாது, நீ வந்து பழகாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அவனுக்கு உதாரணம் சொல்லுவேன், 99 நல்ல மாம்பழம், ஒரே ஒரு அழுகல் மாம்பழம், ராட்டன் மேங்கோ, 99 நல்ல மாம்பழத்தில் கொண்டு போய் இந்த ஒரு அழுகல் மாம்பழத்தை வச்ச உடனே இந்த 99 மாம்பழம் இருக்குல்ல ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி இல்லை, அதெல்லாம் சேர்ந்து இது ஒரு அழுகல் மாம்பழத்தை நல்ல மாம்பழமாக மாற்றிருச்சு. மாற்றுமா? இஸ் இட் பாசிபிள்? என்ன எல்லாம் சைலண்டாக இருக்கிறத பார்த்தா இப்படி நடக்கும் போல இருக்கேன்னு, முடியுமா? ஒரு மாம்பழம் 99 காலி பண்ணிடும். அப்ப கெட்டதோட சேர்ந்தா நல்லதும் கூட கெடுதலாகிற தன்மை இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும், ஏற்கனவே நாம இப்படியா அப்படியான்னு அறகுறையா இருக்கிறோம், இதுல சேர்றது இப்படி இருந்தா அப்ப நாம என்ன பண்ணணும், நல்லதோடையே சேர்ந்து விட்டோம்னா நாம இன்னும் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால சாமி சொல்லுகிறார்கள், ஞானத்திரளாய் நின்ற பெருமான் இருக்கிறான், நம்ம அவனோட போய் சேரணும். இருக்கிற ஊனத்திரளோட போய் சேர்ந்தன்னா என்ன ஆகிறது? ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும், அதுவும் உண்மை பொருள் போரும் அப்படின்னார். நாம் அவன்கிட்ட கொஞ்சம் அப்படியே நைஸா ஒதுங்கணும், அவன்கிட்ட விரோதமும் பண்ணிக்கூடாது இல்லையா? யாரையுமே விரோதமும் பண்ணிக்கூடாது, விரோதம் பண்ணாமல் நைஸாக நீ கண்டுக்கணுண்டா அப்படின்னு புத்தி சொல்லுவேன். அது போல தான் நாமும் சமுதாயத்திலே ஆகட்டும், நாம் வாழ்க்கையிலையும் ஆகட்டும், நாம் சும்மா எல்லாருக்கிட்டையும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்து வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த வாதம் பண்ணுறதுலேயே போயிடும். அந்த வாதங்களை செய்யாதீர்கள் என்று நம்முடைய மணிவா நம்முடைய திருஞான சம்பந்தரும் சொல்லுகிறார், நம்முடைய அருணகிராத பெருமானும் சொல்லுகிறார், கலையே கதறி பதறினார். நீ கதறுவதும் பதறுவதும் இந்த கலையிட்ட செஞ்சிட்டு இருக்காத, நீ வாடுக பாடுறதும் ஆடுறதுமா இரு, நைசா நழுவிடும். உங்களை பல பேருக்கு பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், இந்த பழைய ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் பார்த்தா இந்த கும்பகோணங்கிறதுக்கு என்ன அர்த்தம் போட்டிருப்பான் தெரியுமா? சொல்லியிருக்கேன, காரணம் சொல்லியிருக்கல, கும்பகோணம் ஏன் போட்டிருக்கான் தெரியுமா? அதை மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மாத்துறாங்க. அந்த டிக்ஷனரி சொல்லியிருக்கண்ண, சொல்லியிருக்கேன் இல்லையா? பின்னாலேருந்து கையை கையை ஆட்டுறாங்களே, சொல்லலன்னு அந்த பக்கத்துலேருந்து சொல்லியிருக்கல, சொல்லியிருக்கேன். ஒருத்தரை சண்டை போட்டு தான் பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை, அவசியம் இல்லை, சண்டை போடாமையே பழி வாங்கலாம். இந்த அன்பு காட்டுகிற நிலையில நாம போய் வாதம் பண்ணுவதில் நம்முடைய அன்பை தொலைத்து விடுவோம். எப்பவுமே சொற்களை மட்டும் ரொம்ப காப்பாற்றிக்கணும், சொற்கள் எண்ணங்களோடு தொடர்புடையது. கோபத்தோடு 10 சொன்னோம்னா அன்னைக்கு ஒரு அரை நாள் இந்த எண்ணத்திலேயே போயிடும், வீணாயிடும். அதனால நாம வந்து எண்ணங்கள் சொற்கள் இவையெல்லாம் வந்து அன்புமயமாக நிற்க வேண்டும். அதே எங்கேயாவது எப்பயாவது நமக்கு தப்பி தவறி கோபம் வரும்னா உடனே வேகமாக திருஞான சம்பந்தருடைய ஒரு தேவாரத்தை எடுத்து வச்சு விறுவிறு விறுவிறுனு ஒரு பதியத்தை பாடிடணும், அவ்வளோதான். பாடணும்னு வச்சுங்க, இருந்த இடம் தெரியாமல் போயிடும் கோபம், இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ஞானசம்பந்தருடைய அந்த திருநாமத்தை சொன்னாலும் சரி, அவருடைய திருப்பதிகத்தை ஓதினாலும் சரி, இருந்த இடம் தெரியாமல் கோபம் மறைந்து போகும். சுவாமி சொல்லுகிறார், சிவபெருமான் மேலே எல்லோரும் அந்த தாரகாவனத்து முனிவர்கள் அத்தனை பேரும் ஏவினார்கள், அவங்கள ஒன்றுமே பண்ணல சாமி,
யாரையும் உத்தரவு என்ன ஒண்ணு, ஏவன அத்தனையும் வாங்கி தனக்கு நானாக தனக்கு பூணாக அணிந்து கொண்டார். கடுஞ்சினம் கடிந்த காட்சியர்னார் திருமுருகாட்டுப்படையில. அன்புக்கு எது எதிரின்னா கோபம். மிக்க அன்புடையவர்களாக நம்மை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்பை பெருக்குகிற பொழுதே கோபத்தை தணித்துக் கொண்டே வர வேணும். கோபத்தை தணிக்கிறதுங்கிறது அது ஒரு பெரிய முயற்சி. அந்த கோபத்தை தணிக்கின்ற முயற்சியிலே நாம் வெற்றி பெற்று விட்டோம்னு சொன்னால் அன்பை பெருக்குவதிலே நாம் வெற்றி பெற்று விட்டோம்னு அர்த்தம். சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படக்கூடாது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு சேர்ந்தாரை கொல்லும் சினம்னர். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லினர். சினம் எதற்காக கொள்ளுகிறோம்? மற்றவர்களுக்கு ஊறு விளைவிக்க வேண்டும் என்பதற்காக பகைவன் மேலே சினம் கொள்ளுகிறோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, முதல்ல சினம் கொள்ளுகிற பொழுது யாரை சினம் சேர்ந்திருக்கிறதோ அவனை முதல்ல தாக்கும், அப்புறம்தான் மற்றவர்கள் எதிரியை போய் தாக்கும். இல்லையா, எனக்கு ஒரு கோபம் வருகிறதுன்னு சொன்னால் என்னுடைய கோபம் மற்றவனை பாதிப்பதற்கு முன்பாக முன்னில் என்ன பாதிக்கும்? அதனால இந்த சிவபெருமான் அவர் மேலே ஏவிய அத்தனையும் அன்போடு ஏற்றுக்கொண்டாராம். கொண்டா 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 இங்கே இங்கே கொண்டா அப்படின்னு. நம்மை வாழ்த்துகிறவர்களை விட நம்மை ஏசுகிறவர்கள் தான் நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள். ஏன்னா அவர்களெல்லாம் நம்முடைய வினைகளை பங்கு போட்டு எடுத்துக்கொள்கிறவர்கள். எவ்வளவுக்கெவ்வளோ நம்மளை திட்டானோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம வினையிலேருந்து பங்கு எடுத்துக்கிறான்னு அர்த்தம். நம்மளை திட்ட திட்ட நம்ம வினையில் நாம் சொல்லாமலேயே பங்கு எடுத்துகிட்டு போகிறான்னு அர்த்தம். அதனால் நம்மளை வாழ்த்துகிறவர்கள் நம்ம புண்ணியத்தில் பங்கு எடுத்துக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வாழ்த்துறவங்க வேணுமா திட்டுறவங்க வேணுமா? நல்ல லாஜிக். திட்டுறவங்க யாராவது திட்டுனா கோபப்படாதீங்க, திட்டுங்க சார். இன்னும் கொஞ்சம் நின்றுக்கிட்டே திட்டுறீங்களே, காலையில் வலிக்க போச்சு, சேர் போட்டுமா, ஒரு காஃபி தட்டுமா, சாப்பிட்டு திட்டுறீங்களான் உண்மையில வெறி ஆயிடுவான். அவன் கோபப்படுறது இவன் கோபப்படணுங்கிறதுக்கு தான். இவன் கோபப்பட்டா இவனுக்கு கோபமே வரலன்னா எங்கிருந்து கோபம் ஒர்க் அவுட் ஆகும்? வினைகள் என்பவை பங்கு கொள்ளப்படுகின்ற, அதை தேய்மானம் அடைகின்ற நிலையில நம்முடைய செயல்கள் அமையணும். அதுக்கு சொல்லுகிறார் கோபம் என்பது மிகுந்த எதிரி என்று சொல்லுகிறார். அதனாலதான் சினத்தை தவிர்க்கணும். அந்த சினம் தவிர்த்தல், வெகுடாமை, இதெல்லாத்தையும் அதிகாரமா வச்சார் நம்முடைய திருவள்ளுவர் தேவநாயனார். அது இங்கே சாமி சொல்லுகிறார், இவரை பொருள் உணர மாட்டாதார் எல்லாம் இவரை இகழ்வதே கண்டீர். திட்டவனையெல்லாம் பார்த்து ஒண்ணுமே அவர் ஒன்றும் கண்டுகிறது இல்லை. ஐயோ வாய் வலிக்கு மேல ராஜா, இவ்வளவு நாளை திட்டிக்கிட்டே இருக்கிற, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஆரம்பிய அப்படி என்று சொல்லுவாராம். இவர் தமது பூக்கோலமேனி பொடி பூசி என்பணிந்த பேய்கோலம் கண்டார் பிறர். எலும்பு மாலைகளை அணிந்து கொண்டிருக்கிறார், எலும்புகளை அணிந்து கொண்டிருக்கிறார், பேய்கோலம் பூண்டிருக்கிறார், பேய்களுக்கு உகந்த கோலம் பூண்டிருக்கிறார். பிறரு அறியலாக பெருமையரும் தாமே, பிறரறியும் பேருணர்வும் தாமே. பிறருக்கு தெரியாத பெருமையுடையவர் சிவபெருமான். பிறர் என்று சொன்னால் அவனை நெருங்கி ஆய்ந்து அறியாதவர்கள் அர்த்தம். பிறர் என்று சொன்னால் அவரை நெருங்காமல் ஆராயாமல் உணராமல் அவனை இகழ்கின்றவர்கள், அவரெல்லாம் பிறர். பிறரு அறியல் ஆகா பெருமையரும் தாமே. அவருடைய பெருமையை மற்றவர்கள் அறிந்து கொள்ளப்பட முடியாது. எத்தனை எத்தனை பெருமைகள் உடையவராக விளங்குகின்றார் சிவபெருமான் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனை உணர்ந்தவர்களுக்கோ, அவனை நெருங்கியவர்களுக்கோ, அவனை அனுபவித்தவர்களுக்கோ அவர்தான் பேர் உணர்வாகவும் விளங்குகின்றார். மற்றவருக்கு அறியாத பொருளாக இருக்கிறான், நெருங்கினவர்களுக்கு அறிகின்ற பொருளாக இருக்கிறான். மணிவாசகர் ரொம்ப அழகா சொன்னார் அது. சோதியே துண்ணிருளே சோதியனே, யாருக்கு? அவருடைய பெருமை தெரிந்தவர்களுக்கு. துண்ணிருளே யாருக்கு? அவன் பெருமை தெரியாதவனுக்கு. பெருமை தெரியாதவருக்கு இருளாகவும், பெருமை தெரிந்தவர்களுக்கு சோதியாகவும் விளங்குகின்றான். சார் என்ன சார் இருளா தெரியறாங்கிறீங்களா? அப்ப என்ன இருட்டா போயிடுவானா அவங்களுக்குன்னா? இல்லையா,
அவர் சூரியன் சூரியன் தான், பெருமை தெரிந்தவர்களோ அவருடைய பார்த்து விட்டு, அவருடைய பெருமையை பார்த்து விட்டு, ஒளியை பார்த்து விட்டு, அவன் சோதியை பார்த்து விட்டு அதிசயிக்கிறார்கள், ஆனந்திக்கின்றார்கள். ஆனால் கண்ணில் காண்ட்ராக்ட் வந்திருக்குதே, இவன் என்ன தான் செய்ய முடியும், அவன் ஒளியுடையவனாக இருக்கிறான், ஆனால் அவனுக்கு அவன் இருளாகத்தான் விளங்குகிறான். இப்போ குற்றம் யாருது? குற்றம் யாருது? கண்ணுடையது. அது சோதியனே. யாருக்கு? அறிந்தாருக்கு சோதியனே, அறியாதாருக்கு துண்ணிருளே. தோன்றா பெருமையனே. ஒரே பொருள் இப்படி விளங்குமா? நான் சிங்கப்பூர் போயிருந்தேன், சிங்கப்பூர் போகும்போது ரொம்ப, அப்போ அங்கே அந்த இப்போ இந்த மெட்ரோ ரயில் மாதிரி அங்கே அப்போ அப்போவே வந்துருச்சு அந்த ரயில். அந்த ரயிலில் நோ டிரைவர் நோ கண்டக்டர் அப்படி தான் நினைக்கிறேன், டிரைவர் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம ஒரு நண்பர் அழைச்சிட்டு போனார் ஒரு இடத்துல. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஊர், மெட்ராஸை விட சின்னது மொத்த சிங்கப்பூர். அது மேலே ஏறி அந்த ட்ரெயினில் போகும்பொழுது, ஓப்பன் இடத்துலலாம் போகும்பொழுது இந்த கண்ணாடி வழியாக வெளியில் எல்லாமே தெரியுது. திடீர்னு அது ஊருக்குள்ளே போக ஆரம்பிக்கும். ஊருக்குள்ளே போக ஆரம்பிக்குதுன்னு சொன்னால் ஊருக்குள்ளே எப்படி போகும்னா, இந்த பக்கமும் ஃப்ளாட்ஸு, இந்த பக்கமும் ஃப்ளாட்டு, ஃப்ளாட்ஸுக்கு நடுவில் போகும் அந்த ரோடு, ரோடுக்கு இந்த பக்கம் கீழே காருங்க போகும், இது நடுவில் போகும். ரொம்ப க்ளோஸ், இதில் ரெண்டு பக்கமும் ஃப்ளாட்ஸ் இருக்கும். அப்போ நான் நினச்சேன், என்னடா இவ்வளோ ஓப்பனாக தெரியுத, இந்த வீடுகள்லாம் இவ்வளோ கிட்டக்கே இருக்க அப்படின்னு நினச்சேன். இந்த ட்ரெயின் போகிற பொழுது அந்த கண்ணாடி வழியாக பார்த்தா அந்த பக்கத்தில் இருக்கிற ஃப்ளாட்டு, அந்த ஃப்ளாட் என்ன, ஃப்ளாட்டோட ஜன்னல், ஜன்னல் என்ன, ஜன்னலுக்குள்ளே ரூமு எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரியுமே, இது எப்படி ப்ரைவசிலாம் போடுமே, எப்பவும் ஜன்னலை சாத்தி வைக்கணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், போய்கிட்டே இருக்கிற பொழுது இந்த கண்ணாடி வழியாக பார்த்துக்கிட்டே இருந்தோம், திடீர்னு இந்த ரெண்டு ஃப்ளாட்ஸ் எல்லாம் வருகிற குடியிருப்பு பகுதி வந்தோடனே அதே கண்ணாடி இரும்பு தகடு மாதிரி அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் தெரியாதபடிக்கு தானாக மாறிடுச்சு, அவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருந்தது. திடீர்னு ஒப்பேக் ஆகிடுச்சு, ஒன்றும் தெரியல. திரும்பவும் அந்த வெளிப்பக்கம் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் கிளியராக தெரியுது. என்னங்க இது அப்படின்னு கேட்டால், அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஊருக்குள்ளே போகணுங்கும்போது இந்த ப்ராப்ளம் வரும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு போது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல் இருக்குது, அது என்னன்னு சொன்னால் ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற பொழுது வெளியில் இருக்கிறதெல்லாம் தெரியும், கொஞ்சம் வெளிச்சம் கம்மியானாலும் வெளியில் இருக்கிறதெல்லாம் மறைஞ்சி போகும். அப்படி ஒரு மெட்டீரியலை தயார் பண்ண கிளாஸை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் ஒரு கிளாஸே ஜோதியாகவும் துண்ணிருளாகவும் இருக்கும்னா, பரம்பொருளாக இருக்கிற அவன் சோதியாகவும் துண்ணிருளாகவும் இருக்க முடியாதா என்ன? சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையனே. யாருக்கும் தோன்றாத பெருமை உடையவன். அவன் பெருமை என்னன்னு சொல்றது, எவ்வளவு பெருமை சொல்லுவது, எத்தனை எத்தனை பெருமை சொல்லுவது, எவ்வளவு பெருமை உடையவன் என்று சொன்னால், எவ்வளவு பெருமைப்படுத்தி சொன்னாலும் அந்த பெருமை தீராத நிலையில் இருக்குமானால் அவன் தான் பெருமை உடையவன். இப்போ ஒருத்தர் புகழலாம், எவ்வளவு நாளை புகழ முடியும், ஒரு பத்து நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் புகழலாம், அதுக்கப்புறம் புகழலாம், என்னத்தை பற்றி புகழது, ஸ்டாக்லாம் தீர்ந்து போயிடும். அவருக்கு ஏதோ ஒரு நாலஞ்சு குணம் இருக்கும், அந்த நாலஞ்சு குணத்தை பற்றி பேச சிலாக்கியமாக பேசலாம், பெருமையாக பேசலாம். மனிதர்களுடைய புகழை எவ்வளோ தூரம் பேச முடியும், பேசலாம் பேசலாம், கொஞ்ச நாளைக்கு பேசலாம், அதுக்கப்புறம் நமக்கே போர் அடிக்கும், நமக்கு இல்லை அவனுக்கே போர் அடிக்கும். உண்மையாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறானா நம்மளை பற்றி, ஏன்னா அதுக்கு மேலே பேசிக்கிட்டே இருந்தோம்னா இவனுக்கு சந்தேகம் வந்துடும். இது அப்போ இறைவன் ஒருவனுக்குத்தான் எவ்வளவு புகழ்ந்தாலும், 4000 பாட்டு பாடினார் திருஞான சம்பந்தர் தீரலை, அப்பசாமி 4000 பாடினார் தீரலை, 1000 பாட்டு பாடினார் யார், நம்ம சுந்தரமூர்த்தி சாமி. அதுக்கு முன்னால் நமக்கு அரைக்கால அம்மையார் பாடினாங்க 100 பாட்டு, அதில் ரெட்டமணி மாலை பாட்டு இவ்வளவும் பாடினாங்க, அதுக்கப்புறம் 9வது திருமுறையில் அப்புறம் திருவாசகம் பாடினாங்க, எல்லாரும் பாடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தீர்ந்து போயிடுச்சா அவன் பெருமை? இதனால் அறிவிப்பது என்னவென்றால், சிவனுடைய பெருமை முழுவதும் தீர்ந்து விட்ட காரணத்தினாலே இனிமேல் பாடப்படுகின்ற பாடல்கள் எல்லாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. அதுக்கப்புறம் பாடுறாரு கச்சியப்பர், அதுக்கப்புறம் கச்சியப்பர் கந்த புராணத்தில் பெரும்பாலான பகுதிகள் சிவமகிமை தான். அதுக்கப்புறம் 17வது நூற்றாண்டு தாய்மானவர் பாடுறாரு, 10வது நூற்றாண்டில் பட்டினத்தார் பாடுறாரு, அதுக்கப்புறம் 17வது நூற்றாண்டிலே குமரகுருவர் பாடுறாரு, எவ்வளோ பாடுறது குமரகுருவர், அதுக்கப்புறம் 19வது நூற்றாண்டு 20வது நூற்றாண்டில் வள்ளற்பெருமான் பாடுறாரு, 6 திருமணி காயலாம் கனியன கணிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே, எனக்கு கண்கண்ட தெய்வமே கலிகண்ட அற்புத காட்சியே, தாயலாமனே என் தந்தையே
ஒரு தனி தலைவனே. நடராஜரை பார்த்து பாடுறாரு வள்ளல் பெருமாள். காயலாம் கனியன கனிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே, எனக்கு கண்கண்ட தெய்வமே கலிகண்ட அற்புத காட்சியே. தாயலாம் அணைய என் தந்தையே ஒரு தனி தலைவனே, நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோறும் வந்தோ, வாயலாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியலாம் தித்திக்கும் என் மன்னியமை அறிவலாம் தித்திக்கும் என்னில் அதில் வரும் இன்பம் என் புகழுவேன். தூயலாம் பெற்ற நிலை மேலர் உற்சுகமெல்லாம் தோன்றிட விளங்கு சுடரே, துரிய ஒளி நடுகின்ற பெரிய பொருளே அருட்ஜோதி நடராஜ குருவே. நடராஜபதி மாலைன்னு பாடியிருக்கார் சுவாமி. நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட பெருமைய இந்த நாளையும் சொல்லிட்டு சாற்றிட வாயலாம் தித்திக்கும் நினைத்திட மதியலாம் தித்திக்கும் இந்த நாளுக்கு நாளையும் சொன்னார். சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோ ருமந்தோ, வாயலாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியலாம் தித்திக்கும் என் மன்னியமை அறிவலாம் தித்திக்கும் என்னில் அதில் வரும் இன்பம் என் புகழுவேன், என் புகழுவேன், என் புகழுவேன். எவ்வளவு புகழ்ந்தாலும் புகழ்ச்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக விளங்குகிறவன் சிவபெருமான். நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால் திணைத்துணையும் ஆவதில்லை சொல்லலாவ கேட்ப வேணர். எவ்வளவு தூரம் நினைச்சாலும் அதையும் தாண்டி நிற்கிறான் அவன். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா, சும்மா ஒரு உதாரணம் தான். ஹைவேஸ்ல எல்லா வண்டியும் ஓவர் டேக் பண்ணிட்டு போனாலும் நமக்கு முன்னால ஒரு வண்டி போயிட்டு தான் இருக்கும் இல்லையா? அதுபோல சிவபெருமானுடைய பெருமை எல்லாத்தையும் எவ்வளவு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கும் சொல்றதுக்கு. அதுதான் அவன் பெருமை. அது மணிவாசகர் சொல்றாரு, நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால் திணைத்துணையும் ஆவதில்லை. ஒண்ணு வேலைக்கு ஆகாதுன்ட்டார். அப்புறம் ஏன் சாமி இப்படி பாடிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, ஆத்தாம வேற என்னதான் பண்றது. மணிவாசகருக்கே இப்படி ஒரு கதி, நீ இவரை பாடி பாடி ஒன்றும் நமக்கு நிறைவே வர முடியலையே அப்படின்னு. அது அம்மாவும் சொல்லுகிறார்கள், மகிழ்தி மட நெஞ்சே மானுடரில் நீயும் திகழ்தி பெரும் சேமும் சேர்த்தாய். மனுஷ பிறப்பு எடுத்ததனுடைய பயன் நீ அடைஞ்சிட்டப்பா. யாரு நெஞ்சத்தை பார்த்து சொல்றாங்க அம்மா, நீ மனுஷ பிறப்பு எடுத்ததனுடைய பயன் அடைஞ்சிட்ட. ஏன் தெரியுமா? நீ சிவனேன்னு சொல்ல தெரிஞ்சுக்கிட்ட, நீ சிவபெருமானேன்னு சொல்ல தெரிஞ்சுக்கிட்ட, நீ சிவனை வணங்க கத்துக்கிட்ட, நீ சிவனை நினைக்க கத்துக்கிட்ட. ஆஹா, நீ பெரும் சேமம் சேர்த்தாய், பெரிய ரொம்ப அதிகமான ஃபிக்ஸட் டெபாசிட் போட்ட, நீ பெரிய டெபாசிட், இங்கே கவலையே பட வேணாம். உதாரணத்தான் சொல்கிறேன், இப்போ என் பேரில் ஒருத்தர் பத்து கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டார். சார் உங்கள் பேரில் பத்து கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணி எப்போ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை பொருளாதாரம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, பத்து கோடி என் பேரில் இருக்குது அட் மை டிஸ்போசல், எப்படி இருக்கும் எனக்கு? ஏதாவது கவலைப்படுவேண்ணா? சார் ஒன்று மாணிக வாசம் இங்கேருந்து வந்து என்னங்க நம்ம சொற்பொழி வச்சுக்கலாமா, பார்க்கலாமே. பத்து கோடி பார்க்கலாம், இல்லை என்ன இந்த பத்து கோடி என்ன சும்மாவே இருக்க விடாது சார். அவர்கிட்ட சொல்லுவேன், அது சார் அது கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அது என்ன எதில் போடுறது, எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எதில் போட்டால் அதிகமான ரிட்டர்ன் வரும், அதில் போடலாமா இது இல்லையா, இப்படி ஒரு அந்த ஐடியாலாம் நிறையா வந்துகிட்ருக்கோம். திடீர்னு பார்த்தா சுற்றி வர எல்லா சொந்தக்காரனும் வந்துடுவாங்க நிச்சயமாக இல்லையா, அது வரைக்கும் யார் என்ன நாதி கூட இருக்காது கேட்கறதுக்கு கூட. பத்து கோடி ரூபா டெபாசிட் போட்ட விட என்னங்க ரொம்ப நாளாக உங்களை பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு வந்துடுவாங்க. இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது, அவங்களெல்லாம் மீட் பண்ணணும், அவங்களுக்கு வேணுங்கிறதா செய்யணும், இப்படி ஒரு பெரிய அதில் சோஷியல் ஸ்டேட்டஸே இம்ப்ரூவ் ஆகிடும். பத்து கோடி ரூபா இருந்தாலே அப்படி இருக்கும். இது எப்படிப்பட்ட செல்வம், சென்றடையாத திரு. இது வந்து சேர்ந்துருச்சுன்னா அவ்வளோதான், உலகத்தில் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டான். அவர் யாருக்கும் பயப்பட மாட்டாங்கல்ல, கூடும் அன்பில் கும்பிடலை அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். ஒரு பொருட்டு யாரையும் யான் மதிக்கலேன். சுந்தரமுத்து சாமிலையும் சொல்லுகிறேன்,
நின் உறவு கிடைத்தது என்பதற்காக நான் ஒருத்தரையும் மதிப்பதாக இல்லை, அந்த மாதிரிதான் இருந்த, மதிக்கலேன் ஒருவரை. ஏன்னா எனக்கு சிவபெருமான் உறவாக கிடைத்து விட்டான், அப்படி ஒரு நினைப்பு. மகிழ்ச்சி மட நெஞ்சே, நீ நல்ல சந்தோஷப்படு. ஏன் மானுடரில் மனுஷனா பிறந்தவன் எல்லாருக்கும் அது வந்துடுறது இல்ல, நீ வந்துட்டு தப்பிச்சுக்கிட்ட. நீயும் திகழ்தி பெரும் ஜேமம் சேர்ந்தாய், இகழாதே யார் என்பேனும் அணிந்து உடல்வார்க்கு ஆட்பட்ட பேரன்பே இன்னும் பெருக்கு. ஏன் எப்பவுமே வந்து டெபாசிட் இருந்தா அது அப்படியே விடக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் பெருக்கணும். அதனால இன்னும் பெருக்கு, நாங்கள் என்னத்தை பெருக்கிறது, மல்டிப்ளை பண்ணு, நாங்கள் எதை அன்பை பெருக்கு, அவர் மேலே இருக்கிற அன்பை பெருக்கு, இன்னும் அதிகமாக பேசு, அதிகமாக சிந்தி, அதிகமாக மற்றவர்கள் ஓதுவதை கேளு. நாளாலும் நவீன்றெத்த பெறலாமே நல்வினையினர், பூணாலும் தலை சுமப்ப புகழ் நாம் செவி கேட்ப. நாளாலும் நவீன்றெத்த பெறலாமே நல்வினைய பெருக்குகனர் பேர் அன்பே இன்னும் பெருக்கு. பேர் அன்பே யார் அவர் தெரியுமில்ல, யார் என்பே ஏனும். அவர் அணிஞ்சிருக்கிற எலும்பெல்லாம் இங்கே எந்த காலத்திலே இருந்த திருமாலுடைய எலும்பு. சிவபெருமானே இப்போ ஒரு பாட்டு பாண்டல, வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை, மிக நல்ல வீணை தடவி. இந்த வீணை எப்படி பண்ணியிருக்காங்க தனியாக ஒரு இதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. இந்த வீணைக்கு தண்டு எங்கிருந்து எடுத்ததுன்னா கையில் சாமி வச்சுக்கிறார்ல வீணை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வீணா தர்ஷனமூர்த்தின்னு உண்டு லால்குடியில் போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் பார்த்தேன், வேற எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்க. லால்குடி திரு தவத்துறைன்னு பேருன்னு நினைக்கிறேன், லால்குடி திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே ரொம்ப அற்புதமாக இருப்பார், கையில் வீணை வச்சுட்டே இருப்பார். தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி பேரே வீணா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு போடுது. நாமளும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த சம்மர் போறீங்க. நான் 20ஆம் தேதி திருச்சியில் பேசுகிறேன், திருவானைக்காவலில். 20ஆம் தேதி திருச்சியில் பேசுகிறேன், 28ஆம் தேதி ஈரோட்டில் பேசுகிறேன், அப்புறம் அரணருள் ஜூன் 3லேருந்து ஜூன் 12, 3, 15, 15ஆம் தேதி வரைக்கும் நிகழ்ச்சி. ஜூன் 3லேருந்து 12 நாள் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நிகழ்ச்சி நடத்துவாங்க. 12 நாளும் அடியன் மாலையில் திருவிளையாடல் புராணம் பேசுகிறேன், தொடர் சொற்பொழிவு. ஜூன் மாதம் ராஜா அண்ணாமலை மன்றம் பேசு. அப்படி பேசுவதும் கேட்பதும் சிந்திப்பதுமா இருக்கணும். பெருகொழிய செஞ்சடை மேல் யார் என்பேனும் அணிந்துனாரு. இப்போ அந்த திருமால் சொன்னேன் இல்லையா, நம்ம இவர் சொன்ன இல்லையா, கையில் வீணை வச்சுருக்கார் இல்லையா வீணை. இந்த வீணைக்கு தண்டு என்ன தண்டு தெரியுமா, அந்த தண்டு திரிவிக்ரம அவதாரம் எடுத்தார்ல யார், திருமால். எடுத்ததுக்கப்புறம் கீழே இறங்க மாட்டேங்கிறாரு. வாமனத்திலேருந்து திரிவிக்ரம அவதாரம் எடுத்தார்ல, எடுத்ததுக்கப்புறம் வேலை முடிஞ்சால் கீழே இறங்கணும்ல, இறங்க மாட்டேன் அங்கேயே இருப்பேன். பல்பு மாட்டுறதுக்கு எலக்ட்ரிஷியன் மேலே டவரில் போய் மாட்டினார், இறங்கணும்ல. நான் இறங்க மாட்டேன் இங்கேயே இருப்பேன், ரொம்ப உயரத்துக்கு வந்துட்டேன்னா. அப்புறம் லிஃப்டை நவுத்துனா தொங்க வேண்டியதுதான். ஒரு தட்டு தட்டி அந்த உயரமாக இருக்கிற உடம்புலேருந்து அந்த முதுகத்தண்டையை உருவினார். அந்த முதுகந்தண்டை வச்சு செஞ்சது தான் சிவபெருமான் கையில் இருக்கிற வீணை. இங்கே இருக்கிறது பன்றி கொம்பு, அது ஒரு அவதாரம். இப்படி ஒரு அவதாரம் எடுத்தால் சுவாமிக்கு ஒரு ஆர்டிகிள் கூட சேருது. பன்றி கொம்பு, ஆமை, ஓடு, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? ஒவ்வொரு அவதாரம், ஆமையாக அவதாரம் எடுத்தால் ஒரு ஓடு, பன்றிய அவதாரம் எடுத்தார் கொம்பு, திருவிக்ரம அவதாரம் எடுத்தார். இது சரபப்பறவையாக மாறினார் நரசிம்ம அவதாரத்தில். இப்படி எல்லாம் பெருமான் ஆணவத்தை அடக்குகின்ற நிலை. அவருடைய பெருமை யார் என்பே ஏனும்னாரு. அந்த பெரிய யார் என்பே ஏனும்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரியவனாக தான் இருக்கட்டுமே, கடைசியில் ஒரு நாள் என்பாக ஆக வேண்டியதானே, எறும்பாக வேண்டியதானே. யாராக இருந்தாலும் ஒடுக்கம் உண்டு. ஒடுக்கம் இல்லாத ஒருத்தன் சிவபெருமான் ஒருத்தன்தான். அதை காட்டு மலையாளமாகத்தான் எலும்பை அணிந்து கொண்டு இருக்கிறான். எல்லாரும் ஒரு நாள் இப்படித்தான் ஆகணும், எலும்பும் சாம்பலும். இந்த எலும்பை அணிந்து கொண்டு மேலே சாம்பல் பூசியிருப்பான்,
இந்த எலும்பு சாம்பலும் எதை காட்டுகிறது என்று சொன்னால், எல்லாம் ஒடுங்குவது எம்மிடம்தான், ஒடுங்க ஒடுங்கிய இவைகள் எல்லாம் மீண்டும் புனருற்பம் பண்ணுவதும் அவர் தான். அப்ப எவையெல்லாம் அதில் ஒடுங்குச்சோ, ஒடுங்கினதுல இருந்தா மீண்டும் உலகம் உற்பத்தி ஆகிறது. மீண்டும் உலகம் உற்பத்தி ஆகிறது எதுல இருந்து? இந்த எலும்புல இருந்தும் சாம்பல்ல இருந்தோம். அந்த எலும்பையும் சாம்பலையும் அணிந்து காட்டுகிறார். இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றது தான் நம்முடைய திருஞான சம்பந்தர் மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில்ல, அது குட்டி சிவமாக இருந்தது, பானையில சேர்த்து வைத்த எலும்பையும் சாம்பலையும் ஒரு பூம்பாவையாக ஆக்கி காட்டி இப்படித்தான் நடக்கிறதுன்னு காட்டினார். இதைத்தான் அந்த சிவமும் செய்யுது அப்படின்னு. அன்னைக்கு காலி பண்ணிட்டு போனவன் தான் சமணெல்லாம் ஊற விட்டு, இப்போ வரவே இல்லையா அந்த ஏரியா பக்கமே. பெருகோழிய செஞ்சடை மேல் பிள்ளை பிறையின் ஒரு கதிரே போந்து ஒழுகிட்டு ஒக்கும் தெரியின் முதற்கண்ணான் முப்புறங்கள் அன்றெரித்தான் மூவான் முதற்கண்ணான் தன்மார்பில் நூல். ஒரு அழகான கற்பனை. சுவாமியுடைய திருமார்பில் ஒரு நூல் இருக்கிறதா? இந்த நூல் எப்படி இருக்குன்னு சொன்னா அவருடைய திருமேனியை பார்க்கிற பொழுது அந்த நூல் எப்படி இருக்குன்னா, தலையில ஒரு பெற சுடி இருக்கார் இல்லையா, அதுல இருந்து அமிர்தத்தாரை ஒண்ணு ஒழுகிடுச்சான், ஒழுகினது மார்பில். அப்படி பால் குடிக்கும் போது அப்படி சரண்டு சிந்திரும்ல, சிந்தனது அப்படி ஒரு நூலா விழுவும்ல, அது மாதிரி அமிர்தத்தாரை விழுந்தது மாதிரி இருக்குன்னு அம்மா சொல்றாங்க. இந்த கோலத்தை அந்த அந்த ரசனை, அது ரசனை, அது அப்படி தெரியுது அப்படி அப்படின்னாங்க. நூலறிவு பேசி நுழவிலாதார் திரிக நீலமணிமிடற்றான் நீர்மையே மேலு வந்த மேல் உவந்தது எக்கோலத்து எவ்வுருவாய் எத்தவங்கள் செய்வார்க்கும் அக்கோலத்து அவ்வுருவேயாம். நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக. எத்தனையோ பேர் புத்தகங்களை படித்து வைத்து விட்டு புத்தகங்களினுடைய அடிப்படையில் ஒரு ஆய்வை நடத்தி விடலாம் என்று கருதுகிறார்கள். புத்தகங்கள் பத்தாது. புத்தகம் அப்படி கொண்டு போய் அப்படி வழிகாட்டும், வழிகாட்டுறதே ஊராயிடுமா இல்லையா? விழுப்புரம் 36 கிலோமீட்டர் அப்படின்னு காட்டுச்சுன்னா அது அந்த பக்கம் போடு தான் காட்டுது. வழிகாட்டி கீழே உட்காந்துட்டு இருந்தால் வழிகாட்டி கொண்டு விடுமா? போட்டிருக்கு சார் விழுப்புரம்னு கொண்டு போய் விடணும்னு நான் காத்துட்ருக்கேனே, வழிகாட்டி எப்படி கொண்டு விடும்? அவ்வளோதான், அது அதோட முடிஞ்சு போச்சு. அதுபோல் நூல்கள் வழியை காட்டும், அவ்வளோதான். நாம் அப்படியே போயிடணும் அந்த பயணத்தில். அஞ்செழுத்து ஓதுக அப்படின்னு வழியை காட்டும். நம்ம நூலையே பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அஞ்செழுத்து ஓதணும். சொற்றுணை வேதியன் சோதி வானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைதோட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயம். நல்ல துணையாவது நமசிவாயம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஓ, நற்றுணையாவது நமசிவாயம், இனிமேல் நமக்கு துணை நமசிவாயம் தான் அப்படின்னு நமசிவாயத்தை சொல்லணும். அஞ்செழுத்த நீல மணிமிடற்றான் நீண்மையே மேல் வந்த மேல் உவந்தது எக்கோலம். எத்தனையோ கோலங்கள் இருந்தாலும் அத்தனை கோலங்களுக்குள்ளேயும் இருப்பது கோலம் இல்லாத சிவபெருமான். அவனுக்கு கோலம் கிடையாது, அவன் அருவநிலையினர். அருவநிலையாக இருக்கிற ஒருவன் தான் ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளேடம் கொட்டாமனர். எந்த ஊரும் இல்லை, எந்த பேரும் இல்லைன்னா தானே அவனுக்கு எந்த பேர் வச்சாலும் எந்த ஊர் வச்சாலும் சௌரியமாக இருக்கும் இல்லையா? அப்ப ஊரும் பேரும் இல்லாதவன் சிவபெருமான் என்று சொல்லுவது, எந்த பேர் சொன்னாலும் எந்த ஊர் சொன்னாலும் அவனுக்கு அது உகந்ததாகத்தான் இருக்கும். அப்படி எந்த ஊருக்கும் எந்த பேருக்கும் சொந்தமில்லாத சிவம் எல்லா ஊருக்கும் எல்லா பேருக்கும் சொந்தமுடையவனாக விளங்குகிறான். அவர் எக்கோலத்தை எவ்வூருவாய் எத்தவங்கள் செய்வார்க்கும் அக்கோலத்து அவ்வூருவேயாம். யார் என்ன நிலையிலே கருதி, ஒருத்தருக்கு தட்சிணாமூர்த்தி ரொம்ப இஷ்டமாக இருக்கும், ஒருத்தருக்கு நடராஜர் ரொம்ப இஷ்டமாக இருக்கும், ஒருத்தருக்கு முருகர் ரொம்ப இஷ்டமாக இருக்கும், ஒருத்தருக்கு அம்பாள் ரொம்ப இஷ்டமாக இருக்கும், இருக்கட்டும். அந்த வடிவில் எக்கோலத்து எவ்வூருவாய் எத்தவங்கள் செய்வார்க்கும், அதை வைத்துக்கொண்டு தவங்கள் செய்வார்க்கு அக்கோலத்து அவ்வூருவே ஆம். ஆனால் நீ தவம் செய்யணும், அதை விட்டுட்டு நூலறிவு பேசி நுழைவிலாதார் தெரிய. நூலறிவு பேசி நூலை பற்றியே பேசிக்கிட்டு நூலை பற்றிய ஞானத்திலேயே உழன்று கொண்டு உள்ளே போகாமல், அனுபவ ஞானத்திற்கு உள்ளே போகாமல் வெளியிலேயே தெரிந்து கொண்டு இருப்பவர்கள் தெரிந்து கொண்டே இருக்கட்டும். நாமெல்லாம் உள்ளே போவோம், வாங்க அனுபவத்திற்குள்ளே நுழைவோம். நாங்கள் நூலறிவு என்பது அபரஞானம், அனுபவ அறிவு என்பது பரஞானம்.
இந்த பறையானம் என்று சொல்லுவது சிவனுடைய பெருமையை அனுபவிக்கின்ற அந்த நிலை. அதை சொல்லுகிறார் அம்மா, நூலறிவு பேசி நுழைவிலாதார், உள்ளே நுழையாதவங்க, எங்கே நுழையிலாதவங்க, அனுபவத்திற்குள் நுழையாதவர்கள். நூலறிவு பேசி அனுபவத்திற்குள் நுழையாதவர்கள் அவர்கள் அப்படியே திரிந்து கொண்டிருக்கட்டும், நீங்கள்லாம் வாங்க, நம்ம பெருமானை ஆனந்தத்தோடு அனுபவிப்போம் பாருங்கள் என்று அழைக்கின்றார். ஆமாறு அறியாவே வல்வினைகள் அந்தரத்தே, நாம் ஆள் என்று எத்தார் நகர் மூன்றும் வேமாறு ஒருகணையால் செற்றானை உள்ளத்தால் உள்ளி அருகணையாதாரை அடும். இதில் இந்த பாட்டில் அந்தரத்தே நாம் ஆள் என்று ஏத்தார் நகர் மூன்றும் வேமாறு ஒரு கணையால் செற்றானை, இது ஒரு பகுதி. இது என்ன குறிக்குது? அவர் முப்புறங்களை தகனம் செய்ததை குறிக்குது. அவர்கள் அந்தரத்தே அந்தரத்தில் நாம் ஆள் என்று ஏத்தாதார், நாங்களெல்லாம் உங்களுடைய அடிமைகள் என்று சிவபெருமானை ஏத்தாமல் இருந்தார்கள். இந்த முப்புராதிகள் அவர்கள் தங்கம் வெள்ளி இரும்பு கோட்டையின் அதிபராக இருக்கிறவர்கள், திரிபுராந்தகர்கள். அவர்கள் சிவபெருமானை நாம் ஆள், நாம் அடிமை என்று எண்ணாமல் நாம் அரசர்கள் என்று எண்ணினார்கள். நாம் எப்பவுமே நம்ம அடிமை என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி எண்ணாமல், நாம் ஆள் என்று எண்ணாமல் ஏத்தார் அவர்கள் வணங்கலை. இவருடைய நகர் மூன்றும் வேமாறு எரிந்து போகுமாறு ஒரு கணையால் செற்றானே, ஒரு கணையால் செற்றானே. அந்த ஒரு கணையினால எய்தானா அதை? அதெங்க எய்தான், அது அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஆனாலும் கூட உபச்சாரத்துக்காக சொல்லுகிறார், ஒரு கணையால் செற்றானேன்னு. ஒரு கணையினாலும் சரல, சிரிச்ச எரித்தார் அப்படிப்பட்டவர். ஒரு கணையால் செற்றானை என்னவா? உள்ளத்தால் உள்ளி அருகு அணையாதாரை அடும். அப்ப மேலிருந்து மேலையும் கீழியும் தான் நீங்க இணைக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, வல் வினைகள் அதை எடுத்துக்கணும். என்னது? வல்வினைகள் ஆமாறு அறியாவே ஒண்ணு. அந்த வல்வினைகள் உள்ளத்தால் உள்ளி அருகு அணியாதாரை அடும். அப்ப வல்வினைகள் என்ன செய்யும்? ரெண்டு வேலை செய்யுது. ஒன்னு சிவபெருமானை நெருங்கியவர்களை, இன்னொன்னு சிவபெருமானை நெருங்காதவர்களை. வல்வினைகள் என்ன செய்யுமா? அருகு அணையாதாரை, சிவபெருமானை சார்பாக உணர்ந்து அவரிடம் சென்று சேராதவர்களை அடும், தண்டிக்கும், துன்புறுத்தும். ஆனால் யார் சிவபெருமானை அணைந்தார்களோ, சேர்ந்தார்களோ, சார்ந்தார்களோ, அவர்கள்ட்ட வல்வினைகள் ஆமாறு அறியாவே. ஆமாறு அறியாவேனா என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் கையை பிசைஞ்சுக்கிட்டு நிற்கும்னர். இப்போ புரியுதுங்களா? வல்வினைகள் ஆமாறு அறியாவே, என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு நிற்கும். ஆனால் சிவபெருமானை அணையாதாரை அது அடும். அடுதல்னா என்னன்றது அர்த்தம்? அடுதல்னா என்ன அர்த்தம்? வேற ஏதோ சொன்னாங்களே, யாரும் யார், நீ சொன்னியா? என்ன அடுதல்னா? தண்டித்தல், அடுதல், தண்டித்தல். அடுதல்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு, சொல்றீங்களான்னு பார்ப்போம். கொடுமை, சுடும், அடும், சுடும், அடிக்கும். ஒரு பொருள் சொல்லுவீங்கன்னு பாக்குறேன், நான் சொல்லியிருக்கேன் அந்த பொருள் இல்லையா? இப்ப ஏன் அந்த அடும்னு ஒரு வார்த்தை போட்டாருன்னு சொல்லியிருக்கணும். வல்வினைகள் சுடும்னு போட்டிருக்கலாம், செரும்னு போட்டிருக்கலாம், தண்டிக்கும்னு போட்டிருக்கலாம், அல்லது சுட்டுத்தள்ளுன்னு போட்டிருக்கலாம், இப்படி போட்டிருக்கலாம். ஆனால் என்ன போட்டாரு? அடும்னு போட்டாங்க. அடும்னா என்ன அர்த்தம்? இப்போதான் வந்துருக்குறாங்க அர்த்தத்துக்கு. அடும்னா என்ன அர்த்தம்? சமைச்சிரும். மட்டிட்ட புண்ணை எங்கானல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டார் கபாலிச்சரம் அமர்ந்தான் கட்டிட்டல் பல்வுறுத்திர கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். என்ன அட்டிட்டல்? அட்டிட்டல் காணாதே, அட்டிட்டல்னா என்ன அர்த்தம்? அடுதல் பிளஸ் இடுதல். அடுதல்னா என்ன அர்த்தம்? சமைத்தல். இடுதல்னா என்ன அர்த்தம்? கேட்டரிங். சொன்னேன்ல, என்ன அழகா போட்டார் பாருங்க, அட்டிட்டல் ஒரே வார்த்தையா போட்டார். அதை பிரிச்சிங்கன்னா குக்கிங் அண்ட் கேட்டரிங். இன்னைக்கு போடுறீங்கல்ல, இந்த குக்கிங் தான் அடுதல், கேட்டரிங் தான் இடுதல்.
சரக்கு சுமாராக இருந்தாலும் முறுக்கு பெருசாக இருக்கணும். அந்த அப்படி போடுற வைக்கிற விதம், அந்த தட்டு, அதில் ரெண்டு இதை சொருகி, ஒரு எலுமிச்சம்பழம் சொருகி, ஒரு கருவேப்பிலையை சொருகி, அப்புறம் அந்த மாதிரிலாம் அந்த பந்தாலாம் பண்ணிட்டு ஒரு பில்டப்லாம் கொடுத்தோம்னா அது சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். நல்லா இல்லைன்னா கூட இது கேட்ரிங், த வே இன் விச் இட் இஸ் ப்ரெசன்டட் இல்லையா. அடுதல்ல சமைத்தல். இப்போ என்ன சொன்னாங்க, இந்த வல்வினைகள் போய் தண்டிக்கணும், அப்போ சிவபெருமானை கும்பிடாதவங்கள இந்த வல்வினை போய் தண்டிக்குமா, அப்போ சாமியை கும்பிடு இல்லைப்பா. அது சமைக்கும், சமைக்கிற அர்த்தம் பக்குவப்படுத்தும். இந்த வினைகளை அனுபவிக்க அனுபவிக்க அவனும் பக்குவப்பட்டு மீண்டும் சிவனிடம் வந்து சேருவான். அது பக்குவப்படுத்தும். வினைகள் தண்டிக்காது, நல்லதும் கெட்டதும் மாறி மாறி அனுபவிக்க அனுபவிக்க பக்குவம் வரும், இந்த பக்குவப்படுத்தும். ஆனால் ஏற்கனவே இதை பற்றி தெரிஞ்சவங்க சிவனை சார்ந்து விட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை பிரிஞ்சுக்கிட்டு நிற்குமா. அப்புறமா சிவபெருமான் தான் அதுக்கு ஒரு முடிவு எடுப்பார். என்ன முடிவு எடுப்பார், என்ன பண்ணுறது, அது வந்து அங்கே நிற்குது, அங்கே நிற்குது, கையை பிரிஞ்சு நிற்குது. ஞானிகளோ சிவனை சார்ந்து விட்டார்கள். ஞானிகளுக்கோ நல்வினை தீவினை பயன் இருக்குது இல்லையா, தீவினை பயன் இருக்கும். ஆனால் ஞானிகளை போய் சேர முடியாது அது, ஏன்னா இவன் வந்து சேர்ந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு பார்ப்பார். இந்த ஞானிக்கு அவனாக கெடுதல் பண்ணியிருப்பான்ல, அவனுக்கு போய் சேரட்டுன்னு அதை தேர்த்து விட்டுருவார், நீ போய் அங்கே சேருன்ட்டு. புரியுதா உங்களுக்கு, ஞானிக்கு கெடுதல் செய்கிறவர்களுக்கு ஞானியனுடைய தீவினை பயன் போகும். சரி, அவருக்கு நல்வினை பயன் இருக்குமே, அது என்ன பண்ணுறது. இந்த யானைக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களுக்கு போய் இந்த நல்வினை பயனை சேர்த்து விட்டு புண்ணியத்தை சேர்த்து விடுவார். இது சிவஞான சித்தியார்ல சொல்றார் சாமி. அவங்களுக்கு நல்வினை பயனோ தீவினை பயனோ வராது, எல்லாம் அங்கதான் போகும். அடாடாடா, இந்த கடிகாரம் ஏன் தான் இவ்வளவு வேகமா ஓடுதுன்னு எனக்கு தெரியல. 35 பாட்டு முடிச்சிடணும்னு பார்த்தேன். சரி, 35 பாட்டு வரைக்கும் பார்த்துருங்க, 25 ஆரம்பித்தேன் நான். இந்த தடவை பாட்டு 10 முடிச்சு பண்ணுன்ட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் கரெக்டாக 10 பாட்டை முடிச்சு பண்ணுன்ட்டு. அடும் கண்டாய் வெண்மதி என்ற அஞ்சி இருள் போந்து இடம் கொண்டிருக்கின்றது ஒக்கும் படம் கொள் அணிமடற்ற பெழ்வாய் அரவசைத்தான் கோலம் அணிமடற்றின் உள்ள மறு கோலம் அணிமிடற்றின் உள்ள மறு. இந்த மணி மணி மணிகண்டன், அவன் பேர் என்ன, மணிகண்டன். மணிகண்டன் யாருக்கு பேர், சிவபெருமான் பேர் தான் அது. மணிகண்டன் சிவபெருமான் பேர். ஏன்னா கண்டம் உடையது யாரு, அவன் தான். இந்த கண்டம் மணி போல கருத்து விளங்குவது, ஒளிவிக்கதாக விளங்குவது யாருக்கு, சிவபெருமானுக்கு தானே. இப்போ மணிகண்டன்னா யாருக்கு பேரா இருக்க முடியும், சிவபெருமானுக்கு தான் பேரு. கம்பன்னா யாருக்கு பேரு, சிவபெருமான் பேரு. கம்பன், ஏகம்பன், கம்பரே. கம்பர் அப்பா வந்து சிவபக்தர், கம்பருக்கு கம்பர்னு பேர் வச்சார். சிவபெருமான் பேரைத்தான் வச்சார் கம்பன். சரி, இவ்வளவு தூரம் பேசுறாங்களே, கம்பனா டாழ்வார்னு சொல்றாங்கல்ல கம்பரு, அவன் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சாரு, என்னங்க பேரு, அம்பிகா பதி. யாரு அம்பிகா பதி, அம்பாளுடைய பதி யாரு, சிவபெருமான் தான். இது எந்த ஒரு நியாயம்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் உங்க ஆய்வுக்கு, உங்களுக்கு சிந்தனைக்கு விடுறேன், பாருங்க எப்படி நடந்துட்டு இருக்குன்னு. இங்க சொல்ற இவருக்கு கண்டம் கருப்பா இருக்கு. அங்கே அடும் கண்டாய் வெண்மதி ஒன்று அஞ்சு இருள் போந்து இடம் கொண்டிருக்கின்றது ஒக்கும் படம் கொள் அணிமுடற்ற பெழ்வாய் அரவசைத்தான் கோலம் அணிமுடற்றின் உள்ள மறு. இந்த திங்கள் வந்ததுன்னா இருள் போயிடும் இல்லையா, வெளிச்சம் வந்துருச்சுன்னா, இது கொஞ்சமாக இருக்குது என்னைக்காவது வளர்ந்து பூரண நிலவாயிடுச்சுன்னா வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் வந்துருச்சுன்னா நிலவு முழு ஒளி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம், இருளை சாப்பிட்றோம். அதனால இந்த இருள் என்ன பண்ணிச்சா, ஒருவேளை இது வளர்ந்து நம்மளை முழுக்காக சாப்பிட்டா என்ன பண்ணுறது, நம்ம ஒரு சேஃபான இடத்துல போய் இருந்தோம்னா என்றைக்கும் இருக்க முடியும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இந்த இருள் என்ன பண்ணிச்சா, சிவபெருமானுடைய கண்டத்தில் வந்து பர்மனெண்ட்டாக உட்காந்துருச்சான், அது போல வந்தது போல இருக்கிறதுன்னார் அம்மையார். இந்த இருள் எப்படி வந்ததுன்னா, இந்த சந்திரனுக்கு பயந்து சிவபெருமானிடம் வந்து தஞ்சம் புகுந்தா இருள் போல இருக்கிறதுனர். அப்ப சிவபெருமானிடம் வந்து தஞ்சம் புகுந்தா இருளை கூட பத்திரமா அப்படியே வச்சிருப்பார் என்று காட்டுகிறார்கள் அம்மையார். அடும் கண்டாய் வெண்மதி என்று அஞ்சி
நம்ம கொண்டு விட்டுவிடும் என்று இந்த சந்திரனானது நம்மை தீர்த்து விடும் என்று அஞ்சி இருள் போந்து இருளானது கிளம்பி இடம் கொண்டிருக்கின்றது ஒக்கும் நல்ல தக்க பாதுகாப்பான இடத்துல இருப்பது போல இருக்கிறது. எது என்று சொன்னால், படம் கொள் அணிமிடற்ற பேழ்வாய் அரவசைத்தான் நல்ல படம் எடுத்து ஆடுகின்ற பாம்பை உடைய சிவபெருமான் கோல மணிமிடத்தின் உள்ள மறு அந்த மணிமிடமாக இருக்கக்கூடிய அந்த கண்டத்திலே இருக்கக்கூடிய இருள் அதை போல ஒக்கின்றது என்று மிக அழகாக சொல்லுகிறார் என்று சொல்லி 35 பாடல்களை பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு 5வது நாள் இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை வருகிறது. இன்றைக்கு உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு, சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுவார் எப்படியும் அப்படின்னுட்டு. மீத நாட்களிலும் நாம் சிறப்பாக சிந்திப்போம் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக அடியேன். 5 அடித்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய, ஓ நமசிவாய. திருச்சிற்றம்பலம் அரிக்காலமியார் ஏன் அந்த வரம் வாங்கினாங்க? பேய் வரம், எத்தனையோ வடிவம் இருக்கிற பொழுது எதற்காக பேய் வடிவம் கேட்டார்? அதற்கான விளக்கத்தை நாம் அவசியம் பார்க்கணும். அதை நாளைய தினம் காண இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிட்டு தென்னாடுடைய சிவனையே போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.